ஓம் அடியார் பெருமக்களுக்கு என் வணக்கத்தை கூறி மாதம் ஒரு மகான் என்ற தலைப்பில் இம்மாதம் திருமங்கை ஆழ்வார் என்ற ஒரு ஆழ்வார்களை சிந்திப்பதற்கு அருள் கூடியுள்ளது. முதல் 10 மாதங்கள் வெவ்வேறு வகையான மகான்களை பார்த்தாலும் அவர்கள் எல்லாருமே ஹேப்பன் டு பி சிவபெருமான கும்பிட்றவங்க தான் இருந்தாங்க. நான் ஒரு கான்சியஸாக எடுக்கலை, என் மனசுக்கு வந்ததே எடுத்துப்போ. எல்லாருமே வந்து பட்டினத்தார்லேருந்து பார்த்தோம், எல்லாருமே வந்து சிவன் சைடாக தான் இருந்தது. அதனால் கடைசி 11-12 மாத்திரம் எதுக்கு பெருமாளை விட்டு வைக்கணும் அப்படின்ட்டு அதுலேருந்து ரெண்டு பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ரெண்டு ஆழ்வார்கள் இந்த மாதமும் கடைசி மாதம் டிசம்பர் மாதமும் சிந்திப்பேன்னு பார்த்தேன். இந்த மகான்களை பார்க்கும் பொழுது குறிப்பாக நான் ஒரு முயற்சி செஞ்சிட்ருக்கேன். தெரிந்த மகான் ஒன்றும் அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஓரளவுக்கு ரொம்ப தெரியாத பரிச்சயம் இல்லாத சிறப்புகளை கொஞ்சம் தேடி எடுத்து பார்த்துட்ருக்கோம். இந்த திருமங்கை ஆழ்வார் பார்த்திங்கன்னா பலவிதமான தனி சிறப்பு இயல்புகளை உடையவர். இந்த 12 ஆழ்வார்களுமே ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு சிறப்பு இருந்தாலும் திருமங்கை ஆழ்வாருக்குன்னு நிறைய சிறப்பு செய்திகள் சிறப்பு செயல்கள்லாம் இருக்குது. ஓரளவுக்கு அவருடைய வாழ்க்கையும் பின்பு அவர் எழுதிய அந்த பாசுரங்களில் சில சிறப்பையும் வாழ்க்கையில் நடந்த சில சிறப்புகளையும் இந்த இன்றைக்கி சிந்திக்கலாம். இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் திருக்குறையலூர் அப்படின்னு ஒரு ஊர், திருக்குறையலூர். இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருன்னா திருமகள், அவங்க அந்த திருமகள் திரு குறை இல் ஊர், அவர்கள் குறையில்லாமல் நீங்காமல் இருக்கின்ற ஊர்னு பேர். அந்த ஊரே வந்து ஒரு வைஷ்ணவ சம்பிரதாய ஊர் தான் அது, திருக்குறையலூர். அந்த ஊரில் ஒரு அந்த சோழ மன்னனுடைய படையிலிருந்து ஒரு தளபதி வசித்து வந்தார். அவர் பேர் ஆலிநாடர்னு பேர், ஆலிநாடர். அவருடைய ஒய்ஃப் வந்து வள்ளித்திருன்னு பேர், திருவள்ளின்னு பேர். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது. எப்படி கண்ணப்பர் பிறந்தப்ப உடம்பு தின்னு இருந்ததுனால தின்னனார்னு பேர் வச்சாங்கல்ல, இவரை வந்து நல்ல கறி நீல வண்ணம் கருமேகத்தினால இவருக்கு இயற்பெயர் வந்து நீலன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இவருடைய பெயர் வந்து ஆக்சுவலாக நீலன், இந்த திருமங்கை மன்னருடைய பெயர் வந்து நீலன். பிறந்ததுலேருந்தே பெரிய அந்த கண்ணப்பர் மாதிரியே தான், பெரிய வீரம், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், படைக்கல பயிற்சிகள். அப்பாவும் படையில் சேனாதிபதியாக இருந்ததுனால அவருக்கும் நேச்சுரலாக அதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இந்த கோயில் பக்கம்லாம் வரல, எப்போ பார்த்தாலும் ஒரே வீரம் விளையாட்டு, அதில் தான் நம்மளுடைய நீலன் இருந்தார். சிறந்த அறிவாளியாகவும் இருந்தார், அந்த படை சம்பந்தமான ஸ்கில் செட்டில் சிறந்தும் விளங்கினார். சோழ மன்னருக்கு இந்த செய்தி தெரிஞ்சு அப்பாவோட சிறப்பாக இருக்கார் பையன்னு சொல்லி படைத்தளபதி போஸ்ட்டு பையனுக்கு கொடுத்தார், நீலனுக்கு கொடுத்தார். 18 வயசுலேயே இப்போ படைகளெல்லாம் தலைமை தாங்கி சோழ நாட்டிற்கு பெரிய வெற்றிகள்லாம் தேடி கொடுத்தார். அதனுடைய பெருமையை நினச்ச அந்த சோழராஜன் என்ன பண்ணால், இனிமேல் நீ எனக்கு படைத்தலைவர்கள் இருக்க வேண்டியதில்லை, வேணுங்கின்ற சமயத்தில் உன்னுடைய உதவியை கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி இவர் பிறந்த தேசத்துக்கே ஒரு குறுநில மன்னராக ஆக்கிட்டார். இந்த இவர் பிறந்த இந்த திருக்குறையலூர் இருக்கிற ஊரில் அதுக்கு பேர் வந்து திருவாளி நாடுன்னு பேர். அந்த நாட்டினுடைய தலைநகர் தான் வந்து திருமங்கை. அந்த திருமங்கைக்கு அரசன் ஆயிடுறார். அதனால் இது வரைக்கும் நீலன் இருந்தவர் இப்போ என்ன ஆயிட்டாருன்னா திருமங்கை மன்னன் ஆனார். என்னுடைய கதை என்னென்னா, இந்த திருமங்கை மன்னன் எப்படி திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறது தான் கதை. திருமங்கை மன்னன் ஆனார். திருமங்கை மன்னன் ஆனாலும் பல முறை அந்த சோழர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சண்டைக்கு செல்ல வேண்டுமோ அப்பொழுது சென்று அவர்களுக்கு உதவி புரிந்து பெரிய வெற்றிகள் எல்லாம் வாங்கி கொடுத்ததுனால அந்த 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 சமயத்தில் இவரை வந்தாலே ஒரு ஒரு யமன் மாதிரி தான், ஒரு சண்டையில் எந்த சண்டையிலையும் தோற்காத அளவிற்கு
சிறந்து விளங்கினதுனால இவருக்கு வந்து ஒரு இன்னொரு பெயர் வந்தது, பறக்காளர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வந்து. பறக்காளர் பேர் வந்து திருமங்கை மன்னன், அப்புறம் பறகு நீலன், அப்புறம் பறக்காளன் அப்படின்னு ஒரு பறக்காளர். ஆமாம், நிறைய பாட்டில் பறக்காளர்னு அவரே தன்னுடைய பேரை வந்து சொல்கிறார். நம்ம நாலாயிரத்தில் பறக்காளர் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. இந்த வீரம் வெற்றி இருந்ததுனால நிறைய அந்த அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி இன்பம் போதை இதுலேயும் அவருடைய வாழ்க்கை வந்து சென்று கொண்டிருந்தது. நாட்டியம், அந்த நாட்டிய மக்கள் மேலே ஒரு காதல், இப்படியாக ஒரு ஒரு ரஜசிக் லைஃப்பை வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். இது ஒரு சைடு. ஆனால் இவர் வந்து இறைவனே ஒரு சில காரியங்களுக்காக கிருஷ்ணருடைய ஒரு கருணையினால் இவர் இங்கே பிறக்கிறாரு. ஆனால் பிறந்தது என்ன பண்ணிட்டாரு, சண்டை போடுறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, பெண் பிள்ளைங்க கூட வந்து இன்பமாக இருக்கிறதுங்கிறத லைஃப்பில் போயிட்டுருக்குல்ல. இவரை மடை மாற்றணும், அதற்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கணும். அது வரைக்கும் இவர் இருந்தது பூரா இளவரசன், இளவரசனுக்குரிய செல்வ செழிப்பு, சோழ மன்னனுடைய சப்போர்ட் இருக்குது. அந்த அந்த தோரணையில் தான் இவருடைய வாழ்க்கை வந்து இளமை கருவம்லாம் போயிட்டுருக்கு. அது பாட்டிலே இருக்குது. இப்படி இருந்தவரை எதற்கோசரம் இவர் வந்து வந்தார் அப்படின்னு சொன்னால், எதற்கோசரம் வந்தாருன்னா, அருந்தமிழும் தமிழ், அவருடைய தமிழ் தமிழ் இருக்கின்றவரே ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருமங்கை ஆழ்வாருடைய தமிழ், தமிழ் இருந்ததுன்னா திருமங்கை ஆழ்வாருடைய தமிழ் இருக்கும். அப்படி இந்த நாலாயிரத்திலேயே தமிழுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு பாடல்கள் இந்த திருமங்கை ஆழ்வார் தான். எடுத்தோடனே சொல்கிறார், அருந்தமிழும் நான்மறையும் அந்தனரும் வீடு பெற திருந்து நெறி தொண்டர் திருநெறி தொண்டர்கள் அணி தேசமெங்கும் சிறந்தோங்க. திருத்தொண்டு செய்கிறாரு, தொண்டர் தொண்டர்களை பற்றி அவ்வளோ சிறப்பான செயல்கள்லாம் செய்கிறார். அன்னதானம் பண்ணுறது அவங்க வைணவர்களில் நம்பர் ஒன் இவர். இந்த திருத்தொண்டு, சைவம், இந்த தமிழ், நான்மறை, அந்தனர்கள் இவையெல்லாம் சிறந்து விளங்கணும்னு நினைச்சாராம். யார் நினைச்சாருன்னா கிருஷ்ண பரமாத்மா நினைச்சார். நினைச்சு யார் பாருங்க, விருந்து அருந்தி விதுரனுடைய வில் முறிப்பித்தவர் அருளால். இந்த பாண்டவர்கள் கோசரம் கிருஷ்ணன் தூது போகிறான்ல, இப்படியே நல்ல சிறப்பான ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டார். மிக சிறப்பான பாட்டு. ஏண்டா தூது போனார் அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு கேள்வி வருது. இவருக்கே ஒரு கேள்வி வருது, ஏன் பாண்டவர்கள் கட்சியாக இவன் வந்து தூது போக சம்மதித்தான் அப்படின்னா, நினச்சி பார்த்தான் கிருஷ்ணன். இதுக்கு முன்னால் ஒரு அவதாரம், ராம அவதாரம்னு ஒன்று நடந்தது. அதில் அவர் ராஜாவாக இருக்கார், காட்டில் இருக்கார். சீதையை தேடி பிடிக்கிறதுக்கோசரம் யாரை அனுப்புனார், அனுமனை அனுப்புனார். அது என்னாச்சு, ஆறு ஆறு காண்டத்தில் சுந்தர காண்டன்னு அனுமனுக்கே ஒரு காண்டம் போட்டுட்டு பல இடத்துல பார்த்திங்கன்னா ராமனோட அவனுடைய தொண்டன் அனுமனை சிறப்பாக சொல்லி புகழ் பூரா ராமாயணம் படிக்கிறோமோ இல்லையோ சுந்தரகாண்டம் படிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. ராமருடைய கீர்த்தியோட அனுமனுடைய கீர்த்தி சிறப்பு போனதுக்கு காரணம் அந்த தூது போனது தானே. அடடா, இந்த தூது போனால் தானே இப்படி ஒரு கிளைமேக்ஸ் சிறப்பு வருகின்றது. நமக்கு ராமாயணத்தில் கோட்டை விட்டோமே, நம்ம தூது போகாமல் ஒருத்தன் அனுப்பி விட்டோமேனு சொல்லி தூது போவதே சிறப்பு என்பதுனால இந்த மகாபாரதம் நடந்த சமயத்தில், அந்த சமயத்தில் கோட்டை விட்டுட்டேன், இந்த சமயத்தில் நான் வந்து தூது போய் என்ன. இப்பயும் அந்த மகாபாரதம் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாரும் பேசுகிறது வந்து பார்த்தா கிருஷ்ணன் தூதன்னு பேசுகிறாங்க. அந்த அந்த ராமாயணத்தில் கோட்டை விட்டதை பிடிப்பதற்காக நீ இப்போ கிருஷ்ண அவதாரத்தில் தூது போனியான்னு கேட்குறாரு. அந்த கிருஷ்ணர் தான் என்ன பண்ணுறாரு, விருந்து அருந்தி அவர் தூது போனப்போ என்ன பண்ணார், விதுரனுடைய வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டாரு. அதனால் துரியோதரன் கோச்சிக்கிட்டு விதுரன் மேலே குற்றப்பத்திரிக்கை சொல்கிறான், நீ எனக்கு எதிரியாக வந்தோன்னு நீ சோறு போட்ட அப்படின்னு. முட்டாப்பேல உன் கூட நான் இத்தனை வருஷம் இருந்தேன்னு சொல்லி வில்லை முறிச்சிட்டார்ல. விருந்து அருந்தி விதுரனுடைய வில் முறிப்பித்தவர் அருளால். அப்படி முறிக்க வைத்தவன் யார், முறித்தவர் விதுரன், முறிக்க வைத்தவர் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணனுடைய அருளால் இப்போ இந்த பிறக்கிறதே வந்து கிளியராக சொல்கிறாங்க இவங்களுடைய இதில். விருந்து அருந்தி விதுரனுடைய வில் முறிப்பித்தவர் அருளால் இரும் குறையலூர் நகரில், குறையலூர்னா அந்த குறை ஒன்றும் இல்லாத அந்த திருக்குறையலூர் நகரில் வந்து கார்த்திகை கார்த்திகை தண்ணில். அது என்னன்னா கார்த்திகை மாதம் பிறக்கிறாரு, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறார், ரெண்டும் இவருக்கு இருக்குது. கார்த்திகை கார்த்திகை தண்ணில்
ஏத்த வைத்த பரகாலன் இருநிலத்தில் தோன்றினான். பரகாலன் என்பவன் இரு இந்த நிலத்திலே தோன்றான். அப்போ பிறக்கும் பொழுதே கிருஷ்ணனுடைய அருளால் பிறக்கின்றார். பிறந்தது எல்லாமே வந்து தமிழ் நெறியை பரப்புவதற்காக பண்ணவர். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார், சண்டை போட்டுட்டு இருக்கார். ஒன்றும் வைணவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குல்ல. அப்போ இவரை மடை மாற்றுவதற்காக ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கணும். அது என்ன அப்படின்னா, சுமங்கலை அப்படின்னு ஒரு தேவதை பெண் இமயமலையில் வந்து இந்த பெண் அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தேவதைகள்லாம் மானிட பெண் உருவை எடுத்து இந்த பூலோகத்தில் சில நாட்கள் வசிப்பதற்காக வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது இமயமலையில் அவர்கள் இருக்கின்ற ஒரு சமயத்தில் கபில முனிவருடைய சீடர்களில் ஒருத்தவர் வந்து குறை அங்ககீரம் உடையவராக இருக்க அதை பார்த்து இந்த தேவதை சிரித்து விட்டாள். சிரித்தவுடனே கபில முனிவருக்கு கோபம் வந்து சபிச்சிட்டார். நீ இன்னும் இந்த பூலோகத்தில் வந்து நீ திருப்பி நீ இதே லோகத்தில் இருக்க கடவாய் அப்படின்னு, பெண்ணாகவே இருக்க கடவாய் அப்படின்னு காலில் விழுந்து, ஐயா நான் பெண் இல்லை, என் பேர் சுமங்கலை தேவதை, தவறாக செய்து விட்டேன்னு சொல்ல அதுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கின்றார். ஒரு காரணம் இருக்கின்றது நீ இங்கே பெண்ணாக இருப்பதற்கு, கிருஷ்ணனுடைய அருளால் ஒருவர் பிறந்திருக்கின்றார், அவர் சண்டை போட்டுக்கொண்டு இன்ப வழியில் செல்கின்றார், அவரை திருத்தி வைணவ வழிக்கு நீ கொண்டு வந்து விட்டு நீ திருப்பியும் தேவதையாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அம்மா காவேரி கரையில் ஒரு சின்ன சிறிய குழந்தையாக மாறி குமுத மலர்களுக்கு அருகிலே கிடக்கின்றார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை வந்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று குமுத மலருக்கு அருகில் கிடைத்ததுனால குமுதவல்லி என்று பெயர் வைத்து வளர்க்கின்றார்கள். இந்த குமுதவல்லி நாட்டியத்தில் சிறந்து விளங்குகின்றார், மிக அழகாக இருக்கின்றார். அதனால் நம்முடைய அந்த பரகாலர் வந்து கேள்விப்பட்டு இந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல செய்தி அனுப்பி வந்து பார்க்கின்றார். ஆனால் குமுதவல்லி என்ன சொல்லிட்டார், நான் வந்து ஒரு பெரிய வீரனையோ ஒரு சண்டை பயிற்சியில் சிறந்தவரையோ நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை, வைணவத்தில் சிறந்து விளங்குகின்ற ஒருவனை நான் திருமணம் செய்து கொள்வேன். இவர் அது முன்ன பின்ன அது வரைக்கும் கேட்டது கிடையாது. வைணவத்தில் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களுக்கென்று அங்கு அடையாளங்கள் இருக்கின்றன, திருமண் அணிதல் அப்படின்னு இருக்குது, சங்கு சக்கரங்களை தாங்குதல்னு இருக்குது, உடம்பில் மூர்த்திகளை வணங்குவதுன்னு இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் செய்தீர்களானால் நான் உங்களை மணக்க சம்மதிக்கிறேன். இவர் அடுத்த நாளில் போயிட்டு அதெல்லாம் சிறந்த கோயில்கள்லாம் இருக்குது எங்கக்கா பண்ணாருங்கிறதெல்லாம் சங்கு சக்கரங்களெல்லாம் உடலில் தாங்கி கொண்டு திரும்ப நனிந்து வந்து நான் இன்றிலிருந்து வைணவன் ஆகிவிட்டேன், தினமும் இறைவனை மூர்த்தியை வீட்டில் வைத்திருக்கின்றேன், கும்பிடுகின்றேன், என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி அப்போ ஒரு கண்டிஷன் போடுறேன். அது மாத்திரம் பத்தாது, ஒரு வருடத்திற்கு தினமும் ஆயிரத்தெட்டு அடியார்களுக்கு அன்னதானம் அளித்தால் நான் தங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். சரி என்று உடனே சம்மதம் பண்ணி திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு நாளைக்கு 108 பேருக்குன்ன எந்த சொத்து இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப இவரே ஒரு குறுநில மன்னர், ஒரு வருடம் 365 நாட்களுக்கு விடாமல் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கிற போட ஆரம்பிக்கிறார். ஒரு மாதம் 2 ஆயிருக்கும், சொத்து எல்லாம் போயிட்டுது. போன உடனே இவர் குறுநில மன்னர், சோழ சாம்ராஜ்யத்திற்கு இது அதுக்கு என்ன பேர், இந்த கப்பம் கட்ட வேண்டும்ல, கப்பம் கட்டுவதை நிறுத்தினார். கப்பம் கட்டுவதை நிறுத்திவிட்டு அந்த கப்பத்தை இந்த திரையை வைத்து கொண்டு சாப்பாடு போட்டார், அன்னதானம் பண்ணார். சோழ அரசனுக்கு பெரும் கோபம், இவன்கிட்ட இந்த கப்பம் வரலன்னு சொல்லி ஆட்களை எல்லாம் அனுப்பி சண்டைக்கு அனுப்பினார். ஆனால் சண்டையில் ஜெயிக்க முடியல, நம்மால் தான் ஜெயித்தார், திருப்பி வந்துட்டாங்க. சோழ மன்னனுக்கு ஆனால் தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் கீழே ஒரு குறுநில மன்னனை தன்னால் வெல்ல முடியலன்னு சொல்லி சதி திட்டத்தின் மூலம் இவரை பிடிக்கின்றார்கள். பிடித்து சிறையில் அடைத்து நீ கப்பத்தை கட்டினால்தான் விடுவேன்னு சொல்கிறார். இவருக்கு ரொம்ப வருத்தம், என்ன ஒரு நாள் கூட தவறக்கூடாது, 108 பேருக்கு அன்னதானம் பண்ணுமே, இல்லைன்னா குமுதவல்லி விட்டு விட்டு போய் விடுவாள்ன்னு இவருக்கு அப்போ கூட இன்னும் அந்த இறைவர் மேலே நாட்டம் வரல, அந்த பெண்ணுக்காக சங்கு சக்கரங்களை போட்டுக்கொண்டார், பெண்ணுக்காக அன்னதானம் பண்ணி கொண்டிருக்கிறார். குமுதவல்லி தான் அவருக்கு வந்து குறிக்கோள், பெருமாள் கிடையாது இந்த சமயத்தில். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா கனவில் பெருமாள் தோன்றி, நீ காஞ்சிபுரத்திற்கு வா, காஞ்சிபுரத்தில் நான் உனக்கு வேண்டிய பொருள்களை தருகிறேன்னு சொல்ல அவர் போட்ட சிறையிலிருந்து தப்பித்து காஞ்சிபுரத்திற்கு ஓடி வருகின்றார். காஞ்சிபுரத்துக்கு வந்து திருப்பியும் அவருடைய நினைவில் தோன்றி அந்த வேதவதி என்ற அந்த நதியில்
அந்த மண்ணை எடுத்து அந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய மந்திரிகளுக்கு நீங்கள் வேண்டிய அளவு கொடுங்க, அவர்களுக்கு அது பொற்காசுகளாக தெரியும்னு சொல்ல மந்திரிகள்லாம் கூப்பிட்டு உடனேயே உங்களுக்கு என்ன திரைகள் வேண்டும், இவ்வளோ திரைகள் வேண்டுமா அள்ளி கொள்ளுங்கள் சொல்லி அந்த வேதவதி நதியில் இருக்கின்ற மண்ணை எடுத்து கொடுக்க அவையெல்லாம் பொற்காசுகளாக மாறுகிறது. இவங்க கையில் இருக்கிறப்ப மண்ணாக இருக்குது, அவங்க கையில் போனால் பொற்காசுகள். அசந்துட்டாங்க. எப்படி உங்களுக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னால் என்னுடைய கனவில் இறைவர் வந்து சொன்னார், அதனால் செய்கிறேன். இறைவன் சொன்னபடி நான் செய்கிறேன்னு ராஜா சோழன்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இவர் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இது மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. இப்போ இது மாதிரி நடந்தது அப்படின்னோடனே சோழனுக்கு உடனே புரிஞ்சுக்கிட்டான், அடடா இறைவனுடைய பரிபூரண ஆதரவு இவருக்கு இருக்குது, இவரை போய் நம்ம வந்து சிறையில் போட்டுட்டோமே சொல்லி அவனை கூப்பிட்டு அவருடைய காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள், உங்களிடம் திரை வேண்டியதில்லை, இந்த இருக்கின்ற திரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி கட்டிய அந்த அந்த இதுவரை கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுத்து நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். இரண்டு மூன்று மாதங்கள் திருப்பியும் செய்தார், மறுபடியும் பொருள்கள் இல்லை. இப்போ என்ன பண்ணுவதுன்னு பார்த்தார். இப்போ ஒரு வழி காட்டுறார் திருமங்கையாழ்வர், ஒரு வரி காட்டுறார். என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், கொள்ளை அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணார். வழிப்பறி டே ராபரி, நான் டே லைட்டு ராபரி கிடையாது, டே இது நைட்டு ராபரி. ஏன்னா அந்த கிராமங்களில் பெரும் காடுகள்லாம் இருக்கும், அந்த பக்கங்கள்லாம் இருந்து கொண்டு மரங்கள் கீழே அரச மரத்துக்கும் கீழே ஒரு அரச மரம் சிறப்பான நிகழ்ச்சி. எப்போ ஒரு திருமங்கையாழ்வர் ஆகிறோங்கிறது அரச மரத்தின் கீழ் ஒளிந்து கொண்டு அந்த வழியாக வருகின்ற செல்வந்தர்களை பார்த்தால் அவர்களை வழிபறித்து அவர்களுடைய பொருளை எல்லாம் பறித்து கொண்டு சண்டைக்கு வந்தால் கொண்டுவார், சண்டைக்கு வராமல் பொருளை கொடுத்தாங்கன்னா பொருளை வாங்கிக்குவார், வாங்கி கொண்டு வந்து அடுத்த நாள் காலையில் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ ஒரு சிக்கல் என்ன, 63 நாயன்மார்களையும் இந்த இது இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சூதாடி இருக்காங்க, சூதாடி பொருள் சம்பாதித்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க 63 ஒருவர். அது கூட பிரச்சனை கிடையாது. சூதாடும் பொழுது நயவஞ்சகமாக முதலில் தோற்பது மாதிரி ஆடி பிரத்தியாரை ஏமாற்றி, ஓகே இவனுக்கு ஒன்றும் தெரியாத பொருள் இருக்குது, எவ்வளோனாலும் காசு வைக்கலான்னு வச்சு ஊடுகிட்டு எல்லா பணமும் வச்ச பிறகு ஒரே ஆட்டத்தில் ஜெயிச்சு அந்த பணத்தை எடுத்திருக்காங்க. அதில் கூட நியாயமான முறையில் கிடையாது. இப்படியாக நெறியல்லா முறையில் இந்த பெரியோர்கள் பொருள் ஈட்டி அதை நெறியுடைய ஒரு செயலுக்காக செய்திருக்காங்க. இது கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கதையை நிறுத்திட்டு கொஞ்சம் யோசிக்கணும். இது நியாயமா? இப்படி இருக்கிறவர்களை இப்படி நம்ம சமுதாயம் கொண்டாடுகிறதே, இது ஏதோ இறைவனுக்காகவா இல்லை இது ஒரு சமுதாய நீதியா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கருத்து வந்து போகிற போக்கில் அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. நமக்கு அப்படி இல்லையே, நல்ல முறையில் சம்பாதிச்சு நல்ல காரியங்களுக்கு பண்ணணும்னு தான் நம்ம படிக்கிறோம், புஸ்தத்தில் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், திருமங்கையாழ்வரை சப்போர்ட் பண்ணுறதுன்னு எங்கெங்கேருந்து யாரெல்லாம் குரல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல ஒருத்தர் குரல் கொடுத்தவரை எங்கேயுமே ஏதாவது தமிழில் பார்க்கணுன்னா அது ஃபஸ்ட்டு அத்தாரிட்டி, ஃபைனல் அத்தாரிட்டின்னு சில பேர் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அத்தாரிட்டி நம்ம மயிலாப்பூர் பெரியவர் திருக்குறள், அதை தாண்டி போகக்கூடாது. எடுத்தோடனே அதில் தான் இருக்கான்னு பார்க்கணும். அவர் குரல் சொல்கிறாரு, கடைசி அதிகாரம் பொருள், அது பொருள் இல்லை அறத்துப்பால் பொருட்பால்னு இருக்குல்ல, இந்த பொருட்பாலில் கடைசி அதிகாரம் கயமை. ஐயாவுக்கு தெரியும், அதில் ஒரு குரல் பாருங்கள், 108 அதிகாரம், அதில் 1077 பாட்டு, ஈர்கை விதிரார் கயவர். ஈர்கைனா ஈரமான கை. கை எப்போ ஈரமாக இருக்கும், சாப்பிட்டு முடித்தவுடனே ஈரமாக இருக்கும். கை சாப்பிட்டு முடித்தோடனே ஈரம், சாப்பிட்றப்ப ஈரமாக இருக்காது, சாப்பிட்டு முடிச்சோன்னே கை அலம்புறோம் இல்லை, அந்த சமயத்தில் கை ஈரமாக இருக்கும். அதை கூட என்ன பண்ணுவாங்க, அதில் ஏதோ சோறுகீறு இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட உதற மாட்டாங்க இந்த கயவர்கள். ஈர்கை விதிரார், விதிரார்னா கை இப்படி உதறது. கயவர்கள் ஈரக்கையை கூட, ஈரக்கையில் ஒன்று ரெண்டு லேசாக ஒரு 2-3 பருக்கை இருக்குது, அதையாவது இப்படி கொட்டண்டா இந்த அரிசி இந்த நெல் என்ன எறும்பு ஓடுது அது எதாவது சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னா அது கூட முடியாது. அதை கூட பொறுக்கி சாப்பிட்டாலும் சாப்பிடுவோன்னு அப்படி இன்னொரு உயிருக்கு கொடுக்க மாட்டாங்க. யார், ஈர்கை ஈரக்கையையும் விதிரார் கயவர். சரி உண்மைதான், நான் தான் சில பேர் இப்படி இருக்கானுங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வள்ளுவர் வழி சொன்னார், என்ன தெரியுமா நீ பண்ணணுன்னாரு, நீங்கள் என்னமோ நம்ம என்னமோ காந்தி நான் வயலன்ஸு அது நம்ம நினச்சிட்ருக்கோம்ல, செமையாக ஒரு பாயிண்ட் சொன்னார் வள்ளுவர். என்ன சொன்னார், கொடிரு உடைக்கும், கொடிருன்னா தாடை, கொடிரு உடைக்கும்னா தாடையை உடைக்கிறது இல்லை, தாடைக்கு மேலே பல்லு இருக்குல்ல, பல்லு பல்லை உடலாங்கிறாரு. எப்படி, கொடிரு உடைக்கும்
கூன் கையர் அல்லாதவர்க்கு. கையை சாதாரண ஒரு பல்லில் உடைக்கணும்னு வச்சிங்களேன், சாதாரணமாக உடைச்சா உடையாது, இப்படி அடித்தா உடையாது, நல்லா இப்படி விரல்களை குறுக்கிக்கிட்டு அவங்க தாடையை போட்டு பல்லு உடைக்கிற மாதிரி நீங்கள் உடைச்சிங்கன்னா அவன் கொடுப்பான். யார்? ஈர்கையாலையும் விதிரர் கயவர். யாருக்கு அவன் கொடுப்பான் அப்படின்னு சொன்னால், கொடிரு உடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்களுக்கு அவன் உதறமாட்டான். கூன் கையராக இருந்தால் அப்பா சாமி இந்தப்பான்னு சொல்லி கொடுத்துருவான், வாங்கிக்கோங்கிறார். அப்போ நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு, ஐயா நான் திருமங்கை மன்னன், இந்த மாதிரி நான் தினமும் நான் 1008 பேருக்கு நான் சோறு போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னால், ஈர்கையாலும் விதராத இந்த கயவர்கள் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், கொடிரு உடைக்கும் கூண் கையராக நீங்கள் மாறினீங்கன்னா, கையை விரலை முறுக்கி கொண்டு அவன் தாடையை உடைக்கிற மாதிரி கை உங்கள் கை மாறிச்சேன்னா, இந்த சமயம் நீ எடுத்துக்க சமயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவான், அப்போ வாங்கிக்கலான்னு. ஆனால் இந்த பாட்டில் என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், வாங்கிக்கலான்னு சொன்னார், எதுக்கு வாங்கிக்கலாங்கிற பாயிண்ட் இதில் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிறவன் அப்படிப்பட்ட நிலையில் தான் கொடுப்பான்னு ஒத்துக்கிறாரு, உலகத்தில் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ இதை வாங்கிக்கலாமா இந்த சமயம்? இப்போ ஒரு பாயிண்ட் கிடைக்குது. என்ன? கெஞ்சி கேட்காத இந்த லோகத்தில் மிஞ்சி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்கன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. மிஞ்சி கேட்பது மிஞ்சி கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் மிஞ்சி எதுக்கு கேட்கலாம், எங்கே கேட்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு யார் அப்படின்னு சொன்ன, அதுக்கு ஔவையார்கிட்ட போனேன். ஔவையார் என்ன சொன்னாருன்னா, பெற்றார் அப்பா அம்மா, பிறந்தார் நமக்கு பிறந்த குழந்தை பிறந்துங்க, பெரு நாட்டார் ஊரில் இருக்கிற பெரியவங்கள், பேர் உலகில் உற்றார் உகந்தார் என வேண்டார். இவங்கள்லாம் கேட்டால் கூட ஒரு இதே மாதிரி தான், எச்சு கையால் கூட அவன் வந்து காக்கா ஓட்ட மாட்டான். யார்? பெற்றார் பிறந்தார் பெருநாட்டார் பேர் உலகில் உற்றார் உகந்தார் என வேண்டார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்று ஓர் இரணம் கொடுத்தால் இடுவர். இரணம்னா காயம், தாடையில் உடைக்கிற மாதிரி காயத்தை பண்ணினா கொடுப்பாங்க. இடாரே கொடுக்க மாட்டாங்க. யார்கிட்ட? சரணம் கொடுத்தாலும் நாம் நீ ஐயா அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து ஒரு நல்ல காரியத்துக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி சரணம் போட்டிங்கன்னா கொடுக்க மாட்டானுங்க இவனுங்க. ஆனால் இரணம் கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அவ்வேறும் சொல்கிறா, இந்த மாதிரி வேலைக்கு தான் திருமங்கை மன்னர் போய் தினம் ஆள்கிட்ட போயிட்டு நான் சோறு போடணும் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, கத்தியை வச்சுட்டு ராத்திரியில் மிரட்டினீங்கன்னா கொடுப்பாங்கன்ற உலக நீதியாக போயிட்டுது அப்படின்னாரு. சரி, இப்படி போச்சே, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்ம பார்த்துருக்கோம், இந்த சிவபிரகாச சுவாமிகள் பார்த்தோம்ல, துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் மாதம் ஒரு மகாண்டில், அவர் வந்து என்ன சொன்னார்னா, இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிறாரு. எப்படி? கால் தாடையில் போய் உடைங்கிறாரு, ரணம் பண்ணுங்கிறாரு. ஆனால் அவர் என்ன, அதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணமும் சொன்னார். என்ன சிறப்பான உதாரணம் பாருங்க, பிறருக்கு உதவி செய்யார் பெருஞ்செல்வம். இப்போ இது மாதிரி கொடுக்காதவங்க தானே, ஈர கையால் கூட உதவி செய்யாதவங்க, பிறருக்கு உதவி செய்யாத பெரும் செல்வம். அவன் எக்கப்பட்டு சேர்த்து வச்சுருக்கான், அவனை பற்றி அந்த பாயிண்ட்டு. இவன் நமக்கே வழி இல்லாதப்ப இல்லை இந்த பாயிண்ட்டு. யார் தப்பான வழிகளிலேயோ இல்லை வேறு வழிகளிலேயோ தனக்கு மீறி சேமித்து வச்சுருக்கிறான்ல, ஹோர்டிங் இப்போ ஆங்கிலத்தில் ஒழிச்சு வச்சுருக்கான்ல, அவனை பார்த்து சொல்கிறாரு, பிறருக்கு உதவி செய்யார் பெரும் செல்வம், வேறு பிறருக்கு உதவி ஆக்குபவர் பேராம்ட்டார். பேராம்னா பெருமை உடையதுன்ட்டார். யார் யாருக்கு பதில் பெருமை உடையவர்கள்? பிறருக்கு உதவி செய்யாமல் வைத்திருக்கின்ற பெரும் செல்வத்தை பிறருக்கு உதவும்படி செய்பவர்கள் பெருமை உடையவர்கள்ட்டார். இப்போ திருமங்கை மன்னர் அதானே பண்ணார், ராத்திரியில் வழிபோக்கர்கள்ட்டேருந்து பணத்தை பிடுங்கினாரு. ஆனால் பிறருக்கு அது உதவி செய்ததுனால திருமங்கை மன்னனுடைய செயல் பெருமை உடையதுன்னாரு. ஐயா துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமியிலே இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். உதாரணம் ஒன்று சொன்னார் பாருங்க, எங்கேயும் போக வேண்டாம், பிறருக்கு உதவி செய்ய கருங்கடல் நீர். பெங்காலில் நீல கடல் தான், தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அது ஏதாவது அந்த கடல் பிரச்சாரத்துக்கு போய் உதவி செய்தா? மெட்ராஸில் தண்ணி இல்லாதப்ப செய்யல. ஆனால் நீ கவனிச்சுப்பாரு, பிறருக்கு உதவி செய்ய கருங்கடல் நீர் சென்று புயல் முகந்து பொய்யா கொடுக்கும் மழை. தண்ணி இல்லைன்னு பார்க்குது அந்த மேகம், என்ன பண்ணுது புயல், என்ன பண்ணுது போய் அந்த பிறருக்கு உதவி செய்யாத கடுங்கடல் நீரை முகர்ந்து எடுத்து வந்து மேகமாகி எங்கு வேண்டுமோ அந்த இடத்திற்கு சென்று பொய்து கொடுக்கின்றதல்லவா, அது பெருமை உடையது தானே. அப்போ உதவி செய்யாருடைய செல்வத்தை எடுத்து உதவி செய்தால் அது பேருடைத்தது தானே இருக்குதெல்லாம். அப்போ
நல்ல காரியங்களை ரெண்டு விதத்தில் செய்யலாம். எதில் செய்யலாம்? நல்ல நெறியில் நின்று செய்யலாம். நல்ல நெறியில் நிற்க முடியாவிட்டால் கூட தீய நெறியில் கூட அதை அந்த அந்த பொருளை சம்பாதித்து நல்ல காரியங்களுக்கு செய்யலாங்கிறப்ப திருமங்கை மன்னர் என்ன பண்ணினார்? நல்ல வழியில் நமக்கு கிடைக்கல, இவங்கெல்லாம் இப்படி தான் சொல்கிறாங்க, ரணம் கொடுத்தால்தான் கிடைக்குமே வழியாக சரணம் கொடுத்தா கிடைக்காதுன்னாங்க, பிடுங்குன்னு சொல்லி பிடுங்கினார். பிடுங்கி கொண்டு வந்து போட்டார், முகது மக்களுக்கு போட்டார். ஒரு வருஷம் முடிய போகுது, அதுக்குள்ளார கிருஷ்ண பெருமானுடைய அருளால் இவர் மாறணுமே, என்ன பண்ணார்? சாட்சாத் பெருமாளை என்ன பண்ணார்? இப்போ தேவியுடன் வந்து ஒரு நல்ல ஒரு திருமண நிறைய நகல்லாம் போட்டுட்டு கணவன் மனைவியாக புதுமண தம்பதிகளை ஒரு பெரிய கூட்டத்துடன் வருகின்றார். வந்தது இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு சோறுக்கு சரியாக போச்சு நினச்சிட்டு அரச மரத்தில் ஒளிந்திருந்த நம்முடைய திருமங்கை மன்னன் வெளியில் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டு அதுக்குள்ளே ஒரு பெரிய டீம்லாம் புரோட்டி டெவலப் பண்ணியிருக்கார். பெரிய கதை அதெல்லாம். அதாவது ஒருத்தவன் வந்து நிழலிலேயே நடப்பவன், ஒருத்தவன் வந்து வாத திறமையில் சிறந்தவன், அவன் எதுக்குன்னா அப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா இப்போ பேசியே சம்பாதி வெளியில் வந்துடணும்னு சொல்லிட்டு பெரிய டீம் வச்சுக்கிறது. கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு டீமு பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு நகைகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள். இன்னும் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அப்புறம் கடைசியில் பார்த்தா அவரை வந்து கையில் வந்து ஒரு நகை போட்டிருக்காரு. சில புஸ்தகங்களில் அந்த பிராட்டி வந்து காலில் வந்து நகை போட்டிருக்கிறதா ஒரு ரெண்டு கருத்து இருக்குது. அது நீனே எடுத்துக்கோ, எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்ல இவர் எடுத்து பார்க்குறாரு, எடுக்க முடியல. அந்த ஒரு நகை மாத்திரம்தான் பெண்டிங் இருக்குது, பிடுங்கி பார்க்குறாரு, பிடுங்க முடியல. அப்புறம் வாயை வச்சு வெச்சோட சேர்த்து அதை எடுத்து துப்புறாரு, எடுத்துட்டார். எல்லாம் பெரிய மூட்டையாக கட்டினாங்க. மூட்டையை கட்டிட்டு இவர் பெரிய சின்ன வயசுலேருந்தே பெரிய வீரன்னு பார்த்தோம், பார்த்து அந்த மூட்டையை அசைக்க கூட முடியல. இவர்களோ சிரிக்கிறாங்க. அப்போ தெரியுது இவருக்கு ஏதோ ஒரு காரணத்தால் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஏதாவது மந்திரம் ஏதாவது பண்ணி இந்த மூட்டை இந்த பொருள் நகைகள்லாம் இருக்கின்ற மூட்டையை என்னால் தூக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாங்கிறார் பெருமாள். அப்படின்னா உங்களை நான் விடமாட்டேன், எனக்கு இந்த பொருள் முக்கியம் தேவை, அதனால் அந்த மந்திரத்தை உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு நான் எடுத்துக்கொண்டு தான் செல்வேன் என்று சொல்கிறார். அப்படியாப்பா, சரி அந்த மந்திரத்தை என்னால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, 11 பேருக்கும் இல்லாத ஆழ்வார்க்கு இந்த ஆழ்வார்க்கு என்ன சிறப்பு அப்படின்னா, மீதி 11 பேரை வந்து கடவுள்கிட்ட வணங்கி வணங்கி நின்று கும்பிட்டு கும்பிட்டு மந்திரத்தை கேட்டு வந்து இது அடைஞ்சாங்க, ஞானம் அடைந்தாங்கன்னா, இவர் ஒன்று தான் பெரும்பாலும் மிரட்டி வாங்கினார். இது எங்க இவர் எல்லாமே மிரட்டல் தான் இந்த கேஸு. இல்லைன்னா உடனே மந்திரம் கிடைக்காது அப்படின்னோடனே தன்னிடமிருந்து பெரிய இவரே வந்து பெருமாளுடைய சாரங்கம் என்ற வில்லின் அம்சம். இவர் இப்போ ஒரு ஒரு வில்லுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அர்ஜுனுடைய வில்லுக்கு ஒரு பேர் இருக்குது, ராமருடைய வில்லுக்கு கோதண்டம்னு இருக்குது, அது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி பெருமாளுடைய வில்லுக்கு பேர் சாரங்கம்னு பேர். அந்த சாரங்கத்தினுடைய அம்சம் தான் இவர். இவர் பெரிய கையில் கத்திலாம் வச்சுருக்காரு. உடனே அந்த கத்தி எடுத்துகிட்டு பெருமாள்கிட்ட போயிட்டு, இப்போ நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லவில்லை என்றால் உங்கள் கழுத்தை சீ விடுவேன் அப்படிங்கிறார். பெருமாள் திருத்தி கொண்டு, சரிப்பா இப்படிலாம் பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லி, நீ பெரிய கலியனோன்னு கேட்குறார். அப்போ கடைசியாக இன்னொரு பேர் வருது. இவருக்கு இன்னொரு பேர் வந்து கலியன். கலியனா மிடுக்கன்னு பேர், பெரிய மிடுக்கிக்கிட்டு நிற்கிறது. நீ பெரிய கலியனோ, கத்திலாம் தூக்கிட்டு வந்துட்டிய, நீ என்னை ஜெயிச்சிருவியா கலியனோ அப்படின்னு நிறைய பாட்டில் வரும். இப்போ கலியன்னு வரும் இந்த பாட்டில். கலியன்னா திருமங்கை மன்னருக்கு இன்னொரு பெயர். கலியனோன்னு சொல்ல, நம்ம என் மந்திரத்தை சொல்லுங்கன்னு இவர் அடம் பிடிக்கிறாரு. கிட்டக வந்து வாங்க நான் உங்களுக்கு மந்திரத்தை சொல்லுகிறேன்னு சொல்லி, ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தை சொல்லுகிறார். சொன்ன உடனே அப்படியே பரவசம், ஞானம் அப்படியே மாறுகின்றார். உடனே ஒரு இனம் தெரியாத ஒரு உணர்ச்சி நிமிர்ந்து பார்க்குறாரு, என்ன ஆச்சு நமக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இல்லை. மேலே பார்க்குறாரு, கருட சேவை, கருடன் இல்லை, கருடன் மேலே பெருமாளும் பிராட்டியும் இருக்காங்க. அப்படியே இப்போ பாடினார் முதல் பாட்டு அங்கே தான். வாடினேன் வாடி திருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து, பெருந்துயர் இது வரைக்கும் இடும்பையில் பிறந்து கூடினேன். கூடினேன்னா உயிரும் உடலும் பிரிய முடியாதபடி ஒரு கருவில் பிறந்து நான் வந்தேன். கூடி இளையவர் தம்மோடு, சின்ன பெண்கள் தான் எனக்கு அப்போல்லாம் வாழ்க்கையில் இருந்தார், நான் இளையவர் தம்மோடு அவர் தம் கலவியை கருதி ஓடினேன். ஓடி உய்வதோர் பொருளால், இறைவனுடைய அருளினால் உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு முதல் திருவாய்மொழியில் முதல் பாட்டு பாடினார். கட 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 கடன்னு அப்படியே பாட்டாக கொட்டுறார்.
இப்படி தான் அந்த திருமங்கை மன்னன் என்பவர் திருமங்கை ஆழ்வாராக மாறினார். இந்த 12 ஆழ்வார்கள் தான் ஒரு பெரிய இமயமலை மாதிரி வச்சிங்களேன். இந்த வைணவம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பீக் இருக்குது அதில், ஒன்று வந்து நம்மாழ்வார், இன்னொருத்தர் திருமங்கையார். எதனால் பீக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த 4000 பாட்டு இருக்குல்ல, 4000 பாட்டில் ஒரு 75% இவங்களே பாடுறாங்க, மீதி 10 பேர் ரொம்ப குறைஞ்ச தான் பாடுறாங்க. இப்போ இந்த அமலன் ஆதிபிரான் பாடினார்ல ஸ்ரீரங்கத்தில், அவர் பாடினது 10 பாட்டு. இந்த ஆண்டாள் பாடினாங்கல்ல திருப்பாவை ஒரு 30, இந்த பெரிய நாச்சியார் திருமொழி 143, அப்போ 173 பாடுறாங்க. 143 ஒரு 30, 173. மதுரகவி பாடினார் 10 பாட்டு, குருவை பற்றி பாடினார், பெருமாளை பற்றி பாடல, 10 பாட்டு தான் பாடினார். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30, 40, 150 அப்படி தான். இந்த நம்மாழ்வாரும் இந்த திருமங்கை மன்னரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மொத்தம் ரெண்டு பேரும் 1200 பாட்டு பாடியிருக்காங்க. ஹையஸ்ட்டு பாடினது இவங்க ரெண்டு பேர் தான், அவ்வளோ பாடியிருக்காங்க. 4000 பாதி வந்து இவங்க ரெண்டு பேரை படித்தீங்கன்னா நமக்கு பாதி படித்த மாதிரி. இவருடைய லைஃப் எப்படி வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னால், கோயில் கோயிலாக சென்று அந்த கோயிலில் இருக்கிற பெருமாளை பாடுவது தான். எல்லா மக்களும் எப்படி நம்முடைய ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சிவன்கோயில் சைடுக்கு மக்களை எழுப்பதற்கு செய்தார்களோ, அதே மாதிரி அந்த வைணவத்தில் இவருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், கோயில்கள் சென்று பாடி அந்த கோயிலையும் அந்த கோயிலில் இருக்க மூர்த்தியையும் அங்கே பெருமாளையும் சிறப்பித்து மக்களை அந்த அவ்வழிக்கு கொண்டு வருவதற்காக தான் இவர் வந்து அந்த தன்னுடைய பாடல்களை செய்தார். கோயில்களில் நம்ம நாவுக்கரசர் திருப்பணி பண்ண மாதிரி இவரும் கோயிலுக்கு காம்பவுண்டு கட்டுறது அது மாதிரி வேலைகளும் செய்தார். பாடுவதை தொழிலாக வைத்திருந்தார். இவர் மொத்தம் வந்து ஒரு 6 புஸ்தகம் பாடுறார். அதில் என்னென்னா, பெரிய திருமொழி தான் இந்த நம்ம எடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு. அதுதான் அதில் தான் மொத்தம் 1084 பாசுரங்கள், அவங்களுடைய இது வந்து பாசுரமாச்சு, 1084 பாசுரங்கள் அந்த பெரிய திருமொழிங்கிறது. அப்புறம் இவரும் தாண்டகம், நாவுக்கரசர் மாதிரி தாண்டகம். இதில் இந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவாரத்தில் இந்த வரி இருக்கா 4000 வரி இருக்கான்னு தெரியாது. அப்படியே அதே வரி காப்பி அடித்த மாதிரி இருக்கும், அதே வார்த்தைகள் அதே வரி. அதில் அந்த ஒரு வார்த்தையை கடைசி வரித்த வார்த்தையில் வரியில் போட்டிருந்தாங்கன்னா இவரும் கடைசி வரியில் போட்டிருக்காரு. அவ்வளவு ஒற்றுமை கருத்தில், அவ்வளவு ஒற்றுமை, ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி தாண்டகத்துலேயும் திருக்குறுந்தாண்டகம் நெடுந்தாண்டகம் அதே மாதிரி தான், 6 சீர் இருந்ததுன்னா குறுந்தாண்டகம், 8 சீர் இருந்தால் நெடுந்தாண்டகம், தாண்டகம் பாடுறாரு. அப்புறம் வந்து சிறிய திருமடல் பெரிய திருமடல்னு பாடுறார். அதெல்லாம் என்னென்னா, ஒரு தன்னை வந்து ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு பெருமா, அவங்க இதில் பெருமாளுங்கிறது தான் ஒரே புருஷன், ஸோ அந்த புருஷன் மேலே நாயகி பாவத்தில் பாடின பாடல்கள் தான் மீதி பாடல்கள்லாம். அந்த பெரிய திருமொழி மாத்திரம்தான் ஒரு கோயிலாக சென்று அவர் வந்து பாடினது. அந்த நாராயணா என்னும் நாமம் பாடுறார்ல, அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப பரிச்சயமான, எல்லார் வீட்லேயும் இப்போ சொல்கிற பாட்டு வந்து என்ன பாட்டுன்னா, இந்த குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பருளும். ஒரு வார்த்தையும் அப்படியே ஒரு பொக்கிஷன் உள்ளார தோண்ட தோண்ட அப்படி ஒரு பொருள் வரும். குலம் தரும், நல்ல குலத்தில் நம்ம வந்து பிறக்க வைக்கும். அது எப்படி, நம்ம தான் நோம் நமோ நாராயணன் ஒரு குளத்தில் பிறந்த பிறகு தானே நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ எப்படி குளம் தரும்னு எப்படி வந்தது? இந்த பாட்டெல்லாம் பயங்கரமான பொருள் எல்லாம். குளம் தரும் அப்படின்னா, நான் வந்து ஒரு குளத்தில், ஏதோ ஒரு குளத்தில் பிறந்த பிறகு தானே இப்போ என்ன நாராயணன் சொல்ல போகிறேன். அப்புறம் நாராயணன் சொன்னப்புறம் என்னோடய குளம் எப்படி மாறும் அப்படின்னா, அந்த குளம் என்பது தொண்டர் குளம். அந்த வைகுண்டத்தில் போய் போனப்புறமும் வைகுண்டத்தில் பல படிகள் இருக்குது. ஒரு படி என்னன்னு பேர் தொண்டர் குளம், மிக சிறப்பான, அதை பின்னாலே வருது இந்த பாட்டிலே அதை சொல்கிறாரு. அது தொண்டர் குளத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். தொண்டர்கள் குளம் எல்லாமே எங்கே போய் நிற்பாங்க? வைகுண்டத்தில் தான் போய் சேர்ப்பாங்க. அதனால் உன்னை போய் அந்த குளத்தை வந்து உனக்கு கொடுக்கும். உனக்கு குளம் தரும்,
செல்வம் தந்திடும். சரி, இங்கே பாருங்கள், அடியார் படு துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும். நில தரமட்டமாகக்கிட்டதுன்னு சொல்கிறான்ல, பிரச்சனை இல்லை, என்னுடைய துயரத்தை எல்லாம் தரைமட்டமாக ஆக்கிவிடும், இதில் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அடியார் படு துயர்னு என்ன அர்த்தம், அடியார் படு துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் அப்படின்னா என்னென்ன, மூன்று விதமான கர்மா பார்த்தோம்ல, அதில் என்ன சொல்லுது, அதில் சில வினைகளை நாம் அனுபவித்தே தீர வேண்டும்னு ஒன்று இருக்குல்ல, சஞ்சித கர்மாவை மாத்திரம்தானே அழிக்க முடியும், அந்த இந்த 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 ஜென்மத்தில் நான் வந்து அனுபவிப்பதற்கு என்று ஒரு கர்மா இருக்குல்ல, பிராரத்த கர்மா, அந்த பிராரத்த கர்மாவை நான் அனுபவித்தாக வேண்டும் தானே இருக்கு. என்ன சொல்கிறார் இவர், நாராயணன்னு சொன்னீங்கன்னா, அடியார் இப்பொழுது பட்டு கொண்டிருக்கின்ற துயரம், படு துயரம்னா மூணு டென்ஸுக்கும் பொருத்தம், மூன்று காலத்துக்கும், பட இருக்கின்ற துயரம் பட்ட துயரம் எல்லாவற்றையும் அடியார் இப்போ என்ன சொல்லியிருக்கணும், இவர் துயரத்தை போக்கணும், என்ன சொல்லியிருக்கணும், அடியார்களின் துயரத்தை போக்கி நிலத்தை தரமட்டமாக ஆக்குவது போல் துயரத்தை எல்லாம் தரைமட்டமாக ஆக்கிவிடுன்னு சொல்ல, அவர் அழகான ஒரு வார்த்தை போடுறார், அடியார் படு துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும். பட இருப்பதற்குன்னு நான் தலையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுதானே கிருஷ்ணர் பண்ணுறாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குருகிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு உனக்கு என்ன உனக்கு உங்களுக்கு வேணும்னா குரு தர்ஷனன்னு, நீ என்ன எனக்கு என்னப்போ ஒரு குரு தர்ஷனம் வேண்டாம்னு சொல்கிறார் சாந்திபினி, இல்லை இல்லை நான் செய்யணும், என்ன குருவின் காணிக்கை கிருஷ்ணனே கொடுக்க மறந்தானு பின்னால் இது வந்துடும்ல, எனக்கு குரு கொடுக்கணும் என்ன காணிக்கைங்கிறாரு. சாந்திபினி என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு பையன் இருந்தால் முதலே பிடுங்கிட்டது, எனக்கு அந்த அந்த குழந்தை இருந்தால் எனக்கு பெட்டர் அப்படிங்கிறாரு. கிடைத்தேன்ட்டு போகிறாரு, அந்த குளத்தில் போய் கேட்குறாரு, எம்என் வந்து வெளியில் வர்றாரு, அப்பா நீ இவ்வளோ கோவப்பட்ட என்ன பிரயோஜனம், இல்லை இல்லை என்னோடய வாதியாருக்கு துயரமாக இருக்கிறாரு கொடுக்கணும். அப்போ என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர், அந்த துயரத்தெல்லாம் விடு எனக்கு வேணும் அப்படின்னா, அப்போ என்ன இல்லையே அவருடைய விதி, இப்போ இது 18 வயசில் அந்த பையனை இழந்து அந்த தந்தை இப்போ புத்திர சோகத்தை இப்போ அடைய வேண்டும் என்பது அவருக்கு விதிக்கப்பட்ட விதி, அந்த விதி நீ தானே பண்ணுற, விதியை எப்படி மாற்றுவது, விதியாவது இதையாவது நான் சொல்கிறேன், நான் கிருஷ்ணன் நான் சொல்கிறேன் மாத்து அப்படின்னு சொல்லி குழந்தைய வாங்கிட்டு வர்றார்ல. அப்போ தன்னுடைய அந்த சாந்திபினி என்பவர் கிருஷ்ணனுக்கு ஆசிரியராக இருந்தாலும் தந்தையாக இருந்து புத்திர சோகத்தை அனுபவிக்க இருக்க வேண்டும் என்ற விதியை கிருஷ்ணன் நினைத்தால் மாற்றலாம்னு இருக்குல்ல, அதே தான் சொல்கிறார், அவன் நினைச்சா அவனுக்கு இன்னொருத்தனை மாற்றி கொடுப்பவன் நமக்கும் மாற்றுவான், அடியார் பட இருக்கின்ற படுவதற்காக வந்திருக்கின்ற துயரத்தை கூட அடியார் படு துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும். நீல் விசும்பு அருளும், நீல் விசும்பு அருள்னு என்ன, விசும்புன ஆகாயம், பெரிய ஆகாயத்தில் இருக்கிற இடம் என்ன, அவங்களுடைய என்னது வைகுண்டம், அந்த வைகுண்டத்தை கொடுக்குனர். சரி, இப்போ பாருங்கள், நீல் விசும்பு அருளும், அதுலேயும் நல்ல வார்த்தை தான், அருளோடு பெருநிலம் அழிக்கும்னா என்ன, அப்போ நீல் விசும்பு அழிச்சாச்சு, உங்களுக்கு வந்து வைகுண்டம் அழிச்சாச்சு, அடுத்தது அருளோடு இறைவனுடைய அருளுடன் பெருநிலம் அழிக்கும் அப்படின்னா, அப்போ வைகுண்டத்தோட ஒரு பெரிய ஏக்கர் நிலம் இருக்காங்க, எப்படின்னா வைகுண்டத்திலையும் பல நிலைகள் இருக்கின்றது, ஒன்று வந்து இறைவனுடைய அருள் பெற்றுகின்ற ஒரு நிலை, அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் பேருக்கு தான் வந்து தொண்டு செய்கின்ற பாக்கியம் கிடைக்கின்ற, அவங்க வந்து தொண்டு தான் முக்கியம், தொண்டு செய்கின்ற பாக்கியம், அந்த தொண்டு செய்கின்ற இடத்தில் வைகுண்டத்தில் இருப்பவர்களுக்கு அந்த இடத்திற்கு பெருநிலம்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் இது இப்போ சப்போ நம்ம வந்து அருளோடு பெருநிலம் அளிக்கின்ற வீட்டில் இருக்கவங்களாம் செல்வம் கொடுக்கும், நம்ம நிறைய ஏக்கரேஜ் கொடுப்பாங்க, தாம்பரத்துக்கு அந்த ஒரு 10 ஏக்கர் நாராயணன் வேண்டாது, அது பெருநிலம் அளிக்கும் என்பது, வைகுண்டம் சென்றாலும் தொண்டர்களாக இருந்து தொண்டு செய்வதற்குரிய இடமாகி அந்த பெருநிலத்தை உனக்கு கொடுக்கும். ஏன்னா வைகுண்டம் கொடுத்தாச்சுங்கிற முன்னிலே சொல்லிட்டார் அவர், நீல் விசும்பு அருளும்னு, அந்த அருள்வதுடன் அங்கேயும் சென்று அந்த ஆசை தீர நீங்கள் வந்து பெருமாளுக்கு தொண்டு செய்வதற்காக பெருநிலத்தை அந்த இடத்த உங்களுக்கு கொடுக்கும், பெருநிலம் அளிக்கும், வளந்தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். சொன்னார் மாணிக்கவாசர், அதான சொல்றாரு, இன்ற தாயை விட அருளாக இருப்பவள் யார் அப்படின்னு சொன்னா எம்பெருமான் சொல்லியிருக்காரு, பிடித்த பத்தில் பாடுறாரு, பிடித்த பத்தில் வருது அது திருவாசகத்தில், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஸோ ரொம்ப சிறப்பான பாடல்கள்லாம் பாடுறாரு. சரி,
திருப்பதிக்கு போகிறார். ஊர் ஊராக போகிறார். நான் சும்மா ஒரு நாலு பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நாலு இடங்களில் பாட்டை. திருப்பதியில் எல்லாருக்கும் ஃபேமஸான பாட இடமாச்சே, அங்கே போய் என்ன பாடுறாரு பாருங்க. மன்னா இம்மனித பிறவியை நீக்கி, இந்த மனுஷ பிறவியை நீக்கி தன்னாக்கி. தன்னாக்கின்னு என்ன? அவனை பார்த்து சொல்கிறாரு, என்னை உன்னை மாதிரி ஆக்கிங்கிறார். உன்னை மாதிரி ஆக்கின்னு கேட்கல, உன்னாவே ஆக்கி. அப்படியே சுத்தமான அத்வைதம். தன்னாக்கி மனிதனை, அதுதானே சொல்கிறோம். நம்ம வந்து பரம்பொருடன் கலந்து விட்டோம்னா என்ன ஆகிடுது? சிவமாகி அமர்ந்திருந்தான்னு சொல்கிறாங்க. சிவனை போல அமரலை. திருமந்திரத்தில் வர்றது என்னென்னா, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவில்லார், அன்பும் சிவமும் ஒன்றுன்னு தெரிந்த பிறகு அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. சிவமாய் தான் அமர்ந்திருப்பார், சிவன் மாதிரி அமர்ந்திருக்கல, சிவமாகவே அமர்ந்திருப்பார். அதே சொல்கிறார் பாருங்க, மன்னா இம்மனித்த பிறவியை நீக்கி தன்னாக்கி. இனிமே வந்து இப்போ திருமங்கை மன்னன் ஒரு ஆள் கிடையாது, பெருமாள் தான் இன்னும் திருமங்கை மன்னன். தன்னாக்கி தன் இன் அருள் செய்யும் தலைவன் மின்னார் முகில்சேர் திரு வேங்கடம் மேய. திருவேங்கடம்னா திருப்பதி. மின்னார் முகில்சேர் திரு வேங்கடம் மேய என்னானே என் அப்பன் என் நெஞ்சில் உள்ளானே. திருநாவுக்கரசர் அதை என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு ஊராக போய் நீ வந்து சாமியை தேடி பார்த்து கிடைக்காத, கங்கை ஆடிலன் காவேரி ஆடிலன்னு. ஏன் உள்ளார இருக்கிறாங்க இறைவங்கிறது உனக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னால் அங்கே போய் என்ன பிரயோஜனம்? இல்லை, திருப்பதியில் போய் வேண்டுறாரு, ஆனால் எங்கே இருக்காமா அப்படின்னாரு. என் ஆணே என் அப்பன் என் நெஞ்சில் உள்ளானே. என் அப்பன்கிறது வள்ளலார் வந்து இறைவன் வணங்குற ஒரு மொழி. அவரும் நெஞ்சில் உள்ளானே தானே சொன்னார். என் அப்பன் என் நெஞ்சில் உள்ளான். அவன் என்ன சொல், அவன் என்ன கேட்குறாரு, என்னுடைய பிறவியை போக்கி உன்னாக ஆக்கிக்கொள் அப்படின்னு தானே சொன்னார். வந்தாய், அதே திருவேங்கடத்தில் பாடுறாரு, வந்தாய் காட்டில் இவர் உட்காந்துருந்தப்ப இறைவனை தானே வந்தார். இவராக போய் தேடி பிடிச்சி வந்தார். இவர் அரச மரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. எதுக்கோசரம் ஒளிஞ்சிட்டு இருக்காரு? பொருளுக்கு திண்டு போடுகிறார். ஆனால் வந்தது யார்? பெருமாள் வந்து பொருளை கொடுக்கத்தான் வந்தார். இல்லையே, தன்னே கொடுப்பதற்கு அந்த மந்திரத்தை கொடுக்கறதுக்குள்ள வந்தார். அது சொல்கிறார் நல்லா, வந்தாய் என் மனம் புகுந்தாய். இப்போ நம்ம போய் போய் கோயிலில் போய் நிற்கிறோமே, ஏன் நம்ம மனத்தில் இறைவன் வரமாட்டேங்கிற அப்படின்னா அவனுடைய கருணை வேணும். வந்தாய் என் மனம் புகுந்தாய். நான் ஒன்றும் செய்யலை, நான் ஆக்சுவலாக ஓம் என் மனசில் உன்னவாகும் பொருளை வாங்குறதான் நான் கத்தி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண, பொருளை கொடுக்கறதுக்கு பதிலாக உன்னையே என் மனசு உள்ளார கொடுத்தாய். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய். முக்கியமான வார்த்தை மண்ணினா நிரந்தரமாக. மண்ணி நின்றாய்னா உள்ளார புகுந்துட்டு ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் ஒன் ஹவர் இருந்தால் அப்புறம் போயிட்டானா? கிடையாது. சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்தருள்வதுனேன்னு நல்ல, அதோ பரமனண்ட்டாக இங்கே பிடிச்சிட்டேன். நீ தான் மண்ணி நின்றாய், பரமனண்ட்டாக இங்கே நிரந்தரமாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றாயே. நந்தா கொடிஞ்சுடரே அணையாத கொடிஞ்சுடரே கம்பன் நந்தா விளக்கேம்பா எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடமேய எந்தாய் இனி யான் உன்னை என்றும் விடேனே. அப்படியே திருவாசகம் பாருங்க, இனி நான் உன்னை என்றும் விடேனே. உடன் நம்ம நான் போய் பிடிக்கல உடனே, ஏன் நீனே வந்தாய் என் உள்ளத்தில் புகுந்தாய். ஆனால் வந்து புகுந்த பிறகு எனக்கு ஞானம் வந்ததால் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன, உன்னை நான் சிக்கனை பிடித்தேன் வேற எங்கேயோ நான் உன்னை விடமாட்டேன். அப்படியே இது இதுக்கு எத்தனை வேணாலும் தேவாரம் திருவாசகத்தில் எத்தனை பாட்டு வேணாலும் எடுக்கலாம். ஆனால் நான் வந்து திருவுருப்பால் ஒரு பாட்டு இதுக்கு அப்படியே கம்பாரிசன் பாருங்கள். தானே வந்து என் உள்ளத்தை சார்ந்து கலந்து கொண்டான். இப்போ அவர் சொன்னார்ல, அவர் என்ன சொன்னார், வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய். வள்ளலாக இருப்பாருங்க, தானே வந்து என் உள்ளம் புகுந்தான்னு சொன்னார் இவர், என் உள்ளத்தை சார்ந்து கலந்து கொண்டான். மண்ணி நின்றாங்கன்னா என்ன, பரமனண்டாக நின்று கொண்டான் அர்த்தம். பரமனண்டாக நின்று கொண்டான்னா வள்ளலார் ஒரு படி மேலே போய் நீ சும்மா வாக்குன்னு என் நெஞ்சில் நிற்கல, என் உடம்பு எலும்பு சதை ரத்தம் அணு எல்லாத்துலேயும் போய் நீ மிக்ஸ் ஆகிட்டு பிரிக்க முடியாதபடி மிக்ஸ் ஆகிட்டேன்னாரு. தானே வந்து என் உள்ளத்தை சார்ந்து கலந்து கொண்டாய். அடுத்தது தானே எனக்கு தருகின்றான். அவனு சொன்ன நீ தான் எனக்கு கொடுத்தன்னாரு, தானே எனக்கு தருகின்றான். அடுத்ததுதான் பாருங்க, இந்த வார்த்தை எப்படி சொல்றேன், தானே நானாக புரிந்தான். என்ன சொன்னார், தானே இறைவனே நானாக புரிந்தான். இனிமே வள்ளலார்னு ராமலிங்கம்னு ஒரு கால் கிடையாது, ஏன்னா அவன் என்ன ஒன்னாக்கிட்டான், தானே நானாக புரிந்தான். அதே தான் இவர் சொன்னார். என்ன சொன்னார், மன்னா இம்மனித்த பிறவியை நீக்கி தன்னாக்கி. என்னை வந்து நீ தன்னாக்குன்னாரு. அதே தான் வள்ளலார் சொன்னார், தானே
உள்ளாரே புகுந்து, புகுந்தது மாத்திரம் இல்லாமல் தானே நானாக புரிந்தான். எனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாமல் ஒரே ஆளாக ஆகிட்டானே, நானாக புரிந்தான். என் அப்பன், அதுவும் அதே என்ன சொன்னார், என் அப்பன் என் நெஞ்சில் இருக்கான்னு. என் அப்பன் பெருங்கரனை மேகத்திற்கு உண்டோ விளம்பு. அப்படியே இந்த ஞானியர்களுடைய கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றும் அதில் வித்தியாசமே இருக்காது, எல்லாம் அது மாதிரி தான் இருக்குது. இவருடைய சிறந்த பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் வந்து அப்படியே இப்போ கம்பராமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா படித்தவனுக்கு என்ன ஒரு 100 பாட்டு சொல்லுவாங்க, இது இதெல்லாம் டாப் கிளாஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து நிறைய டாப் கிளாஸ் பாடல்கள் இந்த நிகழ்ச்சிகள்னால நடந்தது. இப்போ எப்படி சுந்தரர் வந்து முதலையிலிருந்து அந்த பையனை எடுத்தார்ல அவினாசியில், அது ஒரு சிறந்த நிகழ்ச்சி, அந்த பாடல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அந்த மாதிரி சில பாடல்கள் இவருடைய நிகழ்ச்சி இவருடைய சரித்திரத்தில் சில நிகழ்வுகளால் ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இவர் பாட்டை வந்து இறைவனே கேட்குறார். இறைவன் தான் கேட்பார், கோயிலில் போய் முன்னால் நின்று பாடினீங்கன்னா இறைவன் தானே கேட்பார். அப்படி இல்லை, இறைவனே கேட்பதற்கு சான்றுடன் கேட்குறார். எப்படி அப்படின்னு சொன்னால், கண்ணமங்கை அப்படின்னு ஒரு திருத்தலத்தில் 108 திவ்ய தேசங்களில் ஒரு இடம் திருக்கண்ணமங்கை, அங்கே போயிட்டு பாட்டு பாடுறார். இவருக்கு வந்து இறைவனை வந்து நாமாவளி பண்ணணும், அதாவது இறைவனுடைய பெயர்களை பாடல்களாக பாடணும்னு சொல்லி ஒரு 10 பாடல்களுக்கு அந்த வரிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இவரும் இறைவனுடைய பெயர் தான் பாட்டை அப்படி வந்து எழுதினார். பெரும் புறக்கடலை ஆடல் ஏற்றினை பெண்ணை ஆணை எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தை முத்தின் திருக்கோவையை பக்தர் ஆவியை நித்திய தொத்தினை அரும்பினை அலரை அடியன் மனத்தாசையை அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையில் கண்டு கொண்டேனே. எல்லாம் ஐயனா ஒரு ஒன்று ஒரு ஒரு கதை. இப்போ சிறப்பான பொருள் வேறு இருக்கு அதெல்லாம். என்னென்னா, அடியேன் மனத்து ஆசையை, அடியேன் கூப்பிட்றாரு இறைவனை, உடனே கூப்பிட்றாங்க என் மனசில் இருக்கிற ஆசை நீன்னாரு. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியை. இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு இறைவனை வந்து இப்படி கூப்பிட்றாரு. கூப்பிட்ட 10 பாடல்களை இதே மாதிரி கூப்பிட்றாரு. பேய் முளைத்தலை நஞ்சுண்ட பிள்ளையை கிருஷ்ணனை, தெல்லியார் வணங்கப்படும் தேவனை மாயனை, மதில் கோவிடை கழி மைந்தனை, அன்றி அந்தனர் சிந்தையுள் ஈசனை, இளங்கும் சுடர் சோதியை எந்தையை, எனக்கு எய்ப்பினில் வைப்பினை காசினை மணியை சென்று நாடி கண்ணமங்கையில் கண்டு கொண்டேனே. ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேருக்கு ஒரு பொருள் இருக்கு. கடைசியாக அப்போ அந்த பாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன அப்படின்னா, இறைவனுக்கு எப்பவுமே இவ்வளவு பேரை கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்துடுச்சு. எங்கே சொல்லு எங்கே சொல்லு எங்கே சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருக்கார். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, இந்த மாதிரி இறைவனுடைய நாமாவளியை கேட்கும்பொழுது இறைவனே இருந்து கேட்குறான். யாருக்கு அந்த பாக்கியம்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒன்று கிடைச்சது வைஷ்ணவத்தில் பீஷ்மருக்கு. பீஷ்மருக்கு என்னாச்சு, பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார், இன்னும் உயிர் போகலை, அதற்குரிய காலத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார். அப்போ அர்ஜுனன் தர்மன் எல்லாரும் வருகின்றார்கள், அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ தர்மர் கேட்கின்றார், இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் பண்ணி வச்சுருக்குறோமே, எங்கள் தாத்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அம்பு படுக்கையில் படுக்க வச்சு சாக அடித்து நாங்கள் நிற்கிறோமே, எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு கதி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பக்கத்தில் இதுக்கெல்லாம் காரணம் யார், கிருஷ்ணர். கிருஷ்ணன்னு இருக்கிறார் பக்கத்தில் நிற்கிறாரு, கிருஷ்ணன்னு நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் இது மாதிரி இவ்வளோ குற்றங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, குற்றங்கள் பண்ணினாலும் பரவாயில்ல, உங்களை வந்து உங்களுடைய குறைகளெல்லாம் தவறுகள்லாம் நீங்குவதற்கு இறைவனுடைய பெயரை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கிறாரு. எங்களுக்கு அந்தளவுக்கு ஞானம் இல்லையேன்னு தருமர் சொல்ல, அப்போ பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, என்ன பெயரை சொல்லி நான் அந்த இறைவனை வணங்குவதுன்னு சொல்ல, பீஷ்மர் வந்து விஷ்ணு சகஸ்ர நாமம் அப்படிங்கிறத இறைவனுடைய கிருஷ்ணனுடைய 1000 பெயர்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுடைய குறைகள் மனக்குறைகள்லாம் போகும்னு சொல்கிறார். அப்படி வந்தது தான் இந்த விஷ்ணு சகஸ்ர நாமம். இந்த விஷ்ணு சகஸ்ரம் 1000 பேரையும் பீஷ்மர் சொல்கிறாரு. தருமர் அர்ஜுனர் எல்லாரும் கேட்குறாங்க, கூட இன்னொருத்தவன் கேட்டுட்ருக்கான், யார், கிருஷ்ணன்.
யாருடைய பெயர் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ அந்த போர்க்களத்தில் அந்த இரவு நேரத்தில், அதை கிருஷ்ணனும் அருகிலேயே நின்று கொண்டு கை கட்டி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அதனால தான் இப்போ நம்ம 1000 பேரை சொல்வதற்கும் அந்த விஷ்ணு சகஸ்திர நாமத்தை பெயரில் 1000 பேர் சொல்வதற்கு சிறப்பு என்னன்னா, அதை சொல்லப்பட்ட பொருளே அங்கு நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அது எல்லாருக்கும் அது நடக்காது, நம்மளும் சொல்லலாம். ஆனால் அங்கே போனன் பிளஷாக வந்து நின்றுட்டு கர்ணன் வந்து கேட்டுட்ருக்கான் அந்த விஷ்ணு சகஸ்திர நாமத்தை. இப்படி யாராருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. ராமருக்கு ரெண்டு பசங்க, லவ குசலன்னு ரெண்டு பேரும் வந்து பாட்டு பாடிக்கிட்டு வராங்க. ரொம்ப இனிமையாக பாடினதுனால அந்த குழந்தைகளை கொண்டு ராமர் வந்து யக்ஞா பண்ண போகிறாரு. இதெல்லாம் பட்டாபிஷேகம் முடிஞ்சு சீதையெல்லாம் அனுப்பி எல்லாம் கதை முடிகிற சமயத்தில் இப்போ அந்த ரெண்டு பேரை அழைத்து கொண்டு வந்து, இவர் வந்து ராமர் உங்களுடைய கதையை சிறப்பாக பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி கொண்டு வந்து பசங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. ராமருக்கு தெரியாது இந்த பசங்க யாருன்னு, அந்த பசங்களுக்கு தெரியும் தன்னுடைய அம்மாவுடைய புருஷன் இருந்தான் அப்படின்னு. ஆமாம், அப்பா ராமர்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க பேரை சொல்லாமல் இப்போ அந்த நாட்டில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் இந்த நீங்கள் ரொம்ப சிறப்பாக பாடுறீங்களே, அந்த அந்த பாடல்களை சொல்லுங்கன்னு சொல்ல, வால்மீகியானவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 100 செய்யுள்ள ஒரு சிறிய ராமாயணத்தை அந்த அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இசையுடன் அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் அந்த ராமாயணத்தை 100 பாசுரத்தில் பாட அதை கேட்டவர் ராமர். அந்த ராமாயணத்துக்குள்ளாரே ஒரு ராமாயணம் நடந்த கதை எல்லாற்றையும் இந்த ராமர் இந்த ராமருக்கு ரசிக்கும்படி அந்த அந்த 100 பாடல்களை பாடினால, அந்த ராமாயணத்துக்குள்ளாரே இருக்கின்ற அந்த 100 பாடல்கள் இருக்கிற ராமாயணம் ரொம்ப சிறப்பு. உத்தரகாண்டத்தில் இருக்குது, ரொம்ப சிறப்பானது அந்த ராமாயணத்தில். ஏன் வால்மீகி 10,000 எத்தனைண்ணா 50,000 ரெண்டு வரி அங்கே அந்த சமஸ்கிருதத்தில் 50,000 வரி பாடுறாரு. அதை விட சிறப்பு இந்த 100 வரியில் இந்த கதையை சொன்னது தான். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அந்த பெரிய ராமாயணத்தை ராமர் கேட்கலையா, அதுக்கப்புறம் தான் கதை எழுதி முடிச்சிருப்பார். இந்த சின்ன ராமாயணத்தை ராமனே கேட்டதுனால அதுக்கு வந்து ஒரு சிறப்பு. அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்னும் பாடு பாடுன்னு சொல்கிறாரா, பாட்டு பாடி முடிச்சிட்டார், கடைசி பாட்டுக்கு வந்துட்டார். எல்லா இவருக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் பெருமாளுடைய பேரெல்லாம் சொல்லிட்டார். அந்த கடைசி பாட்டு பாருங்கள், கண்ண மங்கையுள் கண்டு கொண்டேன் என்று காதலால் கலிகன்றின்னா இன்னொரு கலிகன்றன்னு சொன்னார்ல இறைவனுடைய பெயர், கலிகன்றி உரை செய்த வண்ண ஒன் தமிழ் 9 பாட்டு முடிச்சிட்டேன், 9 ஒன்று இவை, இதுக்கு சேர்த்து 10, 1 இவை வல்லராய் உரைப்பார் மதியம் தவழ் விண்ணின் விண்ணவராய். இந்த 10 பாட்டை படிக்கிறவங்க தேவலோகத்துக்கு போவாங்க, அது கூட சிறப்பு தான். அது பாருங்கள் அடுத்தது, விண்ணின் விண்ணவராய் மகிழ்வு எய்துவர், அங்கே போய் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சொல்லிட்டார்ல. இதை பல ஸ்மிருதின்னு பேர். திருஞான சம்பந்தர் வந்து 11வது பாடல்களில் பாடுறாருல, அது மாதிரி இவர் 10வது பாடலில் இந்த அதனுடைய பலனை சொல்கிறாரு. என்ன பலன், இந்த பாட்டை பாடுவரெல்லாம் விண்ணுலகத்தில் மகிழ்வாக இருப்பார்கள்னு. அது இல்லை, பின்னால் ஒரு பொடி வச்சார் திருமங்கை மன்னர். என்ன அப்படின்னா, மெய்மை சொல்லில் உண்மைய சொல்லப்போனால், வெண் சங்கம் ஒன்று ஏந்திய கண்ணை, கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறாரு, வெள்ளையான சங்கை கையில் வைத்திருக்கின்றவனே, வெண் சங்கம் ஒன்று ஏந்திய கண்ணை நிந்தனக்கும் குறிப்பு ஆகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே. அதாவது நீ பாடு பாடுன்னு சொல்லி உன் மேலே நான் இது இவ்வளோ பொருள் இவ்வளோ பாட்டு பண்ணனே, உனக்கு இஷ்டம்னா சொல்லு, இந்த பொருள்களை எல்லாம் உனக்கு விவரமாக நீனும் கற்றுக்கோ அப்படிங்கிற. இங்கே பாருங்கள், நிந்தனக்கும் குறிப்பு இன்றில், திருவுல குறிப்பு எதுவோன்னு ஒரு வரி வருது இல்லை, குறிப்புனா உன்னுடைய இஷ்டம் என்ன என்றால், நிந்தனக்கும் குறிப்பு ஆகிய இந்த பாட்டினுடைய பொருள்களை எல்லாம் நீனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உனக்கு ஆசையாக இருந்தால் கற்கலாம், நீனும் கற்றுக்கலாம். எதை, கவியின் பொருள் தானே, நான் பாடுற பொருளுடைய பாட்டினுடைய பொருளை நீனும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பாடினார். என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா, இறைவனை பார்த்து பாட்டும் பாடிட்டு உனக்கு இஷ்டம்னா சொல்ல, உனக்கு இந்த பொருளும் உனக்கு நீ வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல, வைணவத்தில் ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கப்புறம் பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒருத்தர் வரார். அவர் வந்து பெருமாளுடைய அவதாரமாக வருகின்றார். எதுக்கோசரம் வருகிறார் அப்படின்னா, திருமங்கை மன்னன் என்ன சொல்லிட்டான் இந்த பாட்டில், உனக்கு இஷ்டமாக இருந்தால் குறிப்பாக இருந்தால் என் பாட்டுடைய பொருளை நீ கற்றுக்கொள்ளலான்னு சொன்னார்ல, அதனால் கற்றுக்கணுமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, எப்படா திருமங்கை மன்னனுடைய பாட்டை கற்றுக்கொள்வதுன்னு சொல்லி ஒரு அவதாரம் எடுக்கிறார். கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் இந்த பெரியவாச்சான் பிள்ளை.
சரி, பெரிய வாச்சான் பிள்ளைக்கு ஒருத்தர் வந்து கற்றுக் கொடுக்கணும்ல, இந்த திருமங்கை மன்னனுடைய பாட்டினுடைய பொருளை கற்றுக் கொடுக்கணும்ல, அது யாரை வந்ததுன்னா நப்பிள்ளைன்னு ஒரு ஞானியர். நப்பிள்ளை தோன்றி பெரிய வாச்சான் பிள்ளைக்கு இந்த 4000 இருக்கிற இந்த திருமங்கை மன்னனுடைய இந்த பாடல்களுடைய பொருளை வந்து கற்றுக் கொடுக்குறாரு பெரிய வாச்சான் பிள்ளைக்கு. பெரிய வாச்சான் பிள்ளை தான் எல்லாரும் சேர்ந்த வியாக்யான சக்கரவர்த்தின்னு பேர். வியாக்யானம் பண்ணுற பெரிய சக்கரவர்த்தி அவர். அவருக்கு இந்த பாடலுடைய பொருளை கல்வி கொடுத்தவர் இந்த நப்பிள்ளை. என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், இந்த நப்பிள்ளை இருக்கார்ல, இன்னொருத்தர் பெரிய வாச்சான் பிள்ளை. ஒருத்தவர் சொன்ன இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் தோன்றினவர் அப்படின்னு சொல்லி, கிருஷ்ணர் எதில் தோன்றினார், ரோகிணி நட்சத்திரத்தில் தோன்றினார். இந்த பெரிய வாச்சான் பிள்ளை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அதனால் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த கிருஷ்ணனே திருப்பியும் ரோகிணி நட்சத்திரத்தில் பெரிய வாச்சான் பிள்ளையாக தோன்றவும், கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் தோன்றிய நம்முடைய இந்த திருமங்கை மன்னன் அதே நட்சத்திரம் அதே மாதத்தில் நப்பிள்ளையாக தோன்றி அந்த கிருஷ்ணனாகிய பெரிய வாச்சான் பிள்ளைக்கு இந்த பாட்டினுடைய பொருள்களை சொல்லிக் கொடுத்ததாக இந்த வைணவ சம்பிரதாயம். அதனால்தான் அந்த பாட்டுக்கு வந்து மெய்மை சொல்லில் உண்மையை சொல்ல போனால், வெண் சங்கம் ஒன்று ஏந்திய கண்ணை நின்தனக்கும் குறிப்பு ஆகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று சொல்லிட்டு பொருள் சொல்லாமல் போனதுனால பின்னால் பெரிய வாச்சான் பிள்ளையாக வந்து அந்த பொருளை சொன்னார் அப்படின்னு அவங்களுடைய கதை. அந்த இது ராமாயணத்துலேயும் இவருக்கு ரொம்ப பெரிய ஈடுபாடு. ஒரு ரெண்டு பாட்டை கொஞ்சம் ஒரு 5 டைம் வேஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒரு பாட்டு சொல்கிறார், ராமனுடைய எந்த குணத்தை நம்ம வந்து சிறப்பாக பாடணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ராமன்கிட்ட போனின்னா நீ படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் பார்க்க மாட்டான், காலில் உழுந்தின்னா அவனுக்கு வந்து உன்னுடைய பரிபூர கடாட்சம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த நிகழ்ச்சி எங்கே வந்தது அப்படின்னு சொன்னால், குகனுக்கு அருள் கொடுக்குறாருல்ல அந்த நிகழ்ச்சி. குகன் என்ன ஒன்றுமே படிக்காதவன் வந்திருக்கிறவன், ஆக்சுவலாக ராமனா லக்ஷ்மணான்னு தெரியாமல் லக்ஷ்மன் காலில் போய் விடுறான் முதல்ல குகன். கலர் கூட வித்தியாசம் தெரியல அவனுக்கு. அந்த ராஜ் அந்த அயோத்தி கீழே தான் இருக்குது அந்த நாடு சிரிக்கு பேரங்கிறது. இருந்தாலும் ரெண்டு பசங்களில் யார் ராமர் யார் லக்ஷ்மன் தெரியாமல் லக்ஷ்மன் காலில் தான் முதல்ல விடுறார். ஐயா என்ன பண்ணா ராமர் தானே நீங்கள் இல்லை அண்ணன் உள்ளார இருக்காரு அப்புறம் தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மக்கு அதுக்கு வந்து அப்படி ஒரு பெருமையை கொடுக்குறாரு ராமர். இந்த நிகழ்ச்சியை பார்த்தார் யார், திருமங்கை மன்னன் பார்த்தார். ஒரு பாட்டு எழுதினார், ஏழை ராமரை நினச்சா வந்து ஈக்குவலா இந்த குகன் கிடையாது. ஏழை ஏதலன், ஏதலன்னா ஸ்ட்ரேஞ்சர் கஸ்ட் இந்த முன்ன பின்ன பார்க்காதவன் கீழ்மகன், இது மீனை பிடிக்கிற செம்படவன் அவன். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அது மாதிரிலாம் பார்க்காம இறங்கி மற்ற அவருக்கு இன்னொருள் சுரந்து, அவருக்கு இன்னொருள் சுரந்து என்ன பண்ணான் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா, இது ராமர் பார்த்தீங்கன்னா, மாழை மான் மட நோக்கி உன் தோழி தான் பொண்டாட்டியை பார்த்து சொன்னான். பொண்டாட்டியை காட்டி குகன்ட்ட என்ன, மாழை மான் மட நோக்கி இங்கே நிற்கிறாள் இவ இன்மை யார் அப்படின்னு சொன்ன, உன் தோழி உன்னுடைய தோழி உம்பி எம்பி. இங்கே பக்கத்தில் இன்னொருத்தவன் நிற்கிறான்ல என் தம்பி, அவன் இன்மை என் தம்பி இல்லை உன் தம்பின்னா யார் பாருங்க ராமருடைய இது பாருங்க. குகனை பார்த்து சொல்கிறார், இங்கே நிற்கிறவன் உன் தோழி, இந்த பக்கம் நிற்கிறவன் வந்து என் தம்பி இல்லை உம்பி இனிமே வந்து உன் தம்பி என்று. இது சொன்னப்புறம் கூட அவருக்கு வந்து அந்த அந்த பாசம் இன்னும் குறையிலே ராமருக்கு. ஒழிந்திலே நீ எங்கேயுமே போகாத, என் கூட வரேன்னு சொல்கிறியா வராத, இங்கேயே இரு. உகந்து ஒரு வார்த்தை சொன்னார், தோழன் நீ எனக்கு அப்படின்னார். மறக்க முடியாத ஒரு வார்த்தை இந்த திருமங்கை மன்னனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிபியூஷன் கேட்டிங்கன்னா இந்த வார்த்தையை வந்து கொடுத்ததான் வைணவத்துக்கு. என்ன கொடுத்தார் அப்படின்னா, தோழன் நீ எனக்கு. அப்போ இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம கதை சொல்கிறோம்ல, அவர் என்ன சொன்னார், வன் தொண்டர் அவன் தோழன், அவன் வந்து சிவபெருமானுக்கு வந்து தோழன்னு சொன்னார்ல, அதே கருத்தை இங்கே ராமருக்கு வந்து உண்டாக்கி அந்த கருத்தை கொண்டு வர்றார். தோழன் நீ எனக்கு ராமர் சொல்கிறாராம், தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி, நீ இங்கேயே இரு, என் கூட காட்டில் வந்து அவசரப்பட்டதை நீ கங்கையிலே இருன்னு சொல்லி. என்ன அவன் குகன் சொல்கிறான், நான் உன் கூட வரேன் காட்டில் வழி காட்டுறேன் மீன்லாம் பிடிச்சி கொடுப்பேன் சாப்பிட்லாம் எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நீ இங்கேயே இரு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட
அவக்கு அவன் இவன் கல்லன் வழியில் வந்த ஒரு திருமங்கை மன்னன். இவனும் ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது, பெரிய ஞானம்லாம் கிடையாது. இருந்தாலும் எப்படி தன்னை தோழன் என்று கொடுத்து, தன் பொண்டாட்டியை தோழி என்று கொடுத்து, தன் தம்பியை என் தம்பி அப்படின்னு நீ வேலை வாங்கிக்கணும்னு சொன்னால என்று கூறிய சொற்கள் அடியேன் மனத்து இருந்திட ஆழி வண்ண நின் அடியினை அடைந்தேன் அணி பொழு திரு அரங்கத்து அம்மானி. நீ எதுக்குடா திரு அரங்கத்தில் போய் ஸ்ரீரங்கத்தில் போய் என்னை கும்பிட வந்து என்னை கேட்டேன், என்ன திரும்ப சொல்லுவேன், மற்ற எந்த கருணையும் நான் பேச மாட்டேன். நீ அந்த குகனுக்கு சொன்னில்ல, தோழன் நீ எனக்குன்னு சொன்னில்ல, அப்போ உன்னை போய் கும்பிட்டுவன் காலில் விழுந்த என்ன திரும்ப பண்ணுவேன். நான் இன்னும் உனக்கு ஃப்ரெண்ட்ரா, ஃப்ரெண்டுனா என்ன, இப்போ அப்பாட்ட சொல்ல முடியாது, அம்மாட்ட சொல்ல முடியாது, தம்பி தங்கிட்ட சொல்ல முடியாது, யார்கிட்ட சொல்லலாம், நம்ம தோழன்ட்ட சொல்லலாம்ல, தோழன் தானே உயிர் கொடுப்பான், தோழன் தானே, தோழன் நீ சொல்லிட்டல்ல, அதனால் அந்த வார்த்தை என் காதில் விழுந்துச்சு, மனசில் இருந்தது, அதனால் என்று கூறிய அந்த சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ண நின் அடியினை அடைந்தேன். திரு அரங்கத்து அம்மானை பற்றி பாடினார். ஏன் இந்த வார்த்தை, இந்த தோழங்கிற வார்த்தையை அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க. தோழமை தோழமை தோழமைன்னு இவர் சொன்ன இவர் தான் பண்ணார். முதல் முதல்ல இறைவன் ஒரு தோழன் அப்படின்னு கொண்டு வந்தார். கொண்டு வந்தா இந்த தோழங்கிற வார்த்தையை வந்து உதாரணத்திற்காக கம்பனை எப்படி பாதிச்சிருக்கு பாருங்கள். சீதை வந்து அயோத்தியில் இருக்கிறா, சோகமாக இருக்கா, சரி அசோகவனத்தில் இருக்கிறா, சோகமாக புருஷனை விட்டுட்டு நினச்சிக்கிட்டே இருக்கா. புருஷன் நமக்கு எப்படி ஊஞ்சலில் வச்சு ஒரு தடவை வந்து மல்லிகை பூ வச்சு வந்து ஜெயிலில் போட்டா ராமனை, மல்லிகை பூவில் கட்டி வச்சம்ம ஊஞ்சல் கூட, அவர் கூட பிரிக்காமல் அப்படியே உட்காந்துருந்தானே, அவன் அப்பா அம்மா கூடலாம் இப்படியெல்லாம் பேசினானே, நம்மளெல்லாம் காட்டுக்கு அழைச்சிட்டு போனானே, நாட்டில் இப்படிலாம் பண்ணானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரான். அப்போ ஒரு செயல் வந்து அவளுக்கு வந்து ஞாபகம் வருது, என்ன அப்படின்னு சொன்னால், ஆழ நீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு. ஏழை வேடன் தான் அந்த குகன். ஏழை வேடன் என்ன பண்ணா, கடாவினா போட்டு விடுறது. ஆழ நீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு, எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தினான். இவ சொன்னது என்னன்னா, கொழுந்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மனைவியோட தங்கை, தமிழில் மனைவியோட சகோதரி கொழுந்தி. சீதை குகனை பார்த்து என்ன சொன்னா, இவ என்ன சொல்கிறா, குகனை பார்த்து என்ன சொல்றா, இங்கே நிற்கிறாள் இந்த சீதை இன்னும் உன்னுடைய பொண்டாட்டியோடைய தங்கை மாதிரி, சகோதரி மாதிரி, கொழுந்தி மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நண்பினை உண்ணி மயங்குவாள். எதுக்கு மயங்குறா அப்படின்னு சொன்னால், ராமன் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வள்ளிய ஒரு ஏழை வேடன் வெறும் படகு விட்டுக்கிட்டு இருந்தா அவனை பார்த்து என்னென்ன வேர்டு சொன்னாவ, ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன், நீ எனக்கு தோழன், தோழன் வந்துச்சா அதே வார்த்தை சொன்னான, அந்த திருமங்கை மன்னனுடைய வாடே தோழன் பாருங்க போட்டார, நீ என் தோழன் மங்கை கொழுந்தி. என்னை பார்த்து அவன் பொண்டாட்டியோட தங்கச்சின்னு அப்படின்னு சொன்னால ஒரு வேடனுக்கு இவ்வளவு இறங்கி வந்தவர் என்னை வந்து என்ன காப்பாத்தாம இருக்காரு அப்படின்னு சொல்லி மனசு வருந்தினப்போ பாடினான் தோழன் ஒரு வேர்டு சொன்னான். இதை விட ஒரு இடத்துல சொல்றாரு தோழன், இதே வேர்டு அப்படியே எடுக்கிறார், இந்த தோழன்கிற வேர்டு, இந்த திருமங்கை மன்னனுடைய வேர்டு எடுக்கிறார். எங்கே யூஸ் பண்ணாருன்னா, பரதன் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வராரு அயோத்தியில், எல்லாம் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நான் இல்லாதப்ப அண்ணன் அப்படின்னு நான் இந்த ராஜ்யத்தை ஆள மாட்டேன்னு சொல்லி படைகளை எல்லாம் அழைத்து கொண்டு அண்ணனை போய் பார்த்து காலில் விழுந்து, அயோத்தியில் நீ தான் அரசாட்சி பண்ணணும், நான் ஒரு நாளும் நான் வந்து அரசை தொடமாட்டேன்னு சொல்கிறதுக்கு வராருல. அப்போ இதே கங்கைக்கு வராரு, இந்த இந்த வேடன் இந்த குகன் இருக்கான்ல, அவன் என்ன நினச்சிட்டான், தப்பாக நினச்சிட்டான், என்னென்னா காட்டை விட்டு இவன் துரத்திட்டு, ஊரை விட்டு துரத்திட்டு வந்தவங்க காட்டில் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இவன் வரானா, இவன் இவனை ஒரு கை பார்க்குறேன், ராமன் என் கட்சி, இவனை இந்த 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 கங்கையை கடந்தால் தானே போய் ராமனை பிடிக்க முடியும், கங்கையை இவன் கடக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு படகுல வந்து சண்டை போடுறதுக்கு வரான். அப்போ ஒரு ஒன்று சொன்னார், ஆழ நெடும் திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, இந்த ஆழ நெடுந்தரை அலை வீசுகின்ற இந்த கங்கையை இந்த ஆற்றை கடந்து இவர் போவாரோ, இந்த ஆள் போடுவான்னு நினைக்கிறான், ஒரு நாள் இவன் போக முடியாதுன்னாரு. சரி, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லனோ நான் ஒரு பெரிய கையில் வில்லு வச்சுருக்கேன், என்னமோ இவன் எல்லாத்தையும் படை பெரிய படையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான்னு நினச்சிட்டு நான் ஒதுங்கி போடுவான்னு நினைக்கிறான், என் கையில் இருக்க வில்லு ஒதுங்காது, நான் அவ்வளோ பெரிய வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு சொன்னார். யார், குகன் சொன்னார். என்ன சொன்னார்னா, தோழமை என்று அவர் சொல்லிய ஒரு சொல் அன்றோ. இந்த தாய்மானவர் வந்து அருணகிரிநாதரை பார்த்து ஒன்று சொல்கிறாரு, எவ்வா நீ பாடின அதெல்லாம் விட்டுருப்ப, நீ சொன்னதில் ஒரு சொல்ல இன்னொருத்தவன் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு.
ஒரு மா திருப்புகள்லாம் வேண்டியதில்லை. நீ சொன்ன ஒரு சொல் இன்னொருத்தன் சொல்ல முடியுமா அப்படிங்கிறார். ஒரு சொல்லு நீ தான் சொல்ல முடியும்னாரு. அந்த மாதிரி ராமன் சொன்ன சொல்ல சொல்கிறாரு, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒன்று, அது ஒன்று போதும் எனக்கு, அதுக்கப்புறம் அவன் தம்பி என் தம்பி நீ என் கொழுந்தி அதெல்லாம் விடு. தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ. அந்த தோழன் ஒரு வார்த்தை சொன்னதுனால நான் என்ன பண்ணணும், எப்படா வந்து இந்த குகன் வந்து இந்த ஆத்த கடகத்தை விட்டாரான் அந்த பரதனை, இவன் செத்து போயிருக்க வேண்டாமா. ஏழை வேடன் இறந்திலன் என்று என்ன ஏசாரோ, என்ன மக்கள் ஏசுவாங்களே, இவன் ராமன் மாத்திரம் இந்த பரதன் மாத்திரம் நாடை கடந்து போயிட்டான்னா இந்த மக்கள் எல்லாம் என்ன ஏச மாட்டாங்களா, தோழன்னு சொன்னப்புறமும் இவன் உன்னை கடக்க விட்டானேன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தோழன்னு சொல்லிட்டானே அப்படின்னு அந்த அந்த வேடன் அப்படி உருகிறதற்கு காரணம் நம்முடைய திருமங்கை மன்னன் சொன்னார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது சொன்னார், தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி அப்படின்னு. அந்த அந்த இறைவனை தோழனுடைய ஒரு பாவனையில் இருந்து பண்ணலாம் என்பதற்கு தலை சிறந்த ஒரு ஒரு பாசுரத்தை பண்ணார். இன்னும் சிறப்பான பாசுரங்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பாசுரம் ரொம்ப பெரிய ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா, மொத்தம் 108 தலங்கள் இருக்குல்ல இந்த திவ்ய தேசங்கள் வந்து, திவ்ய தேசங்கள் மொத்தம் 108 இருக்குல்ல, அதில் வந்து 86 திவ்ய தேசங்கள் வந்து இவர் போய் பாட்டு பாடினார். அதெல்லாம் சிறப்பு. 86 திவ்ய தேசங்களில் 56 திவ்ய தேசங்கள் இவர் சென்று பாடியதுனால திவ்ய தேசமாக ஆனது. இதுக்கு அதுக்கு முன்னால் இவர் தான் முதல் முதல்ல பாடுறாரு, மங்களாசாசனம் பண்ணது. 56 திவ்ய தேசங்களை இவர் தேடி கண்டுபிடித்து பெருமாளுடைய அந்த அந்த மூர்த்தியை வைத்து பாடினதுனால இந்த திவ்ய தேசமாக கருதப்பட்டது. அப்படின்னா பாருங்கள், பேர் பாதி வந்து திவ்ய தேசத்தை உண்டாக்குனதே இவருடைய பாடல் தான். மிக சிறப்பான பாடல்கள் எல்லாரும் பாடினாங்கன்னா, இன்க்ளூடிங் நம்முடைய திருமறையில் இருக்கட்டும், ஒரு ஊருக்கு தான் ஒரு பாட்டில் ஒரு ஊர் தான் இருக்கும். சில ரொம்ப ரேர் பாடத்தில் நம்ம தேவாரத்தில் திருஞான சம்பந்தரில் ரெண்டு ஊர் குறிக்கப்படுகின்றன. இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பாட்டில் 7 திவ்ய தேசங்களை குறித்தார். அது நம்ம நிறைய பேருக்கு தெரியல, அந்த ஒரு கருத்து மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். காஞ்சிபுரம் போயிருக்கீங்கள, அங்கே இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பான கோயில் என்ன கோயில், பெருமாளுக்கு என்ன சொல்லுங்க, என்னென்ன வரதராஜ பெருமாள், அப்புறம் திருவெங்காவூர், சரி அப்புறம் சரி எல்லாம் இருக்கு கரெக்ட் இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா இருக்கு. ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தெரியும் எல்லாருக்கும், இருக்கார்ல அந்த கோயிலில் 108 திவ்ய தேசங்களில் 4 திவ்ய தேசம் அந்த கோயில். ஆமாம், அது ஒரே பாட்டில் பாடுறாரு, நீரூரும் செஞ்சடையாய் நெற்றி கண்ணாய் நிலா திங்கள் துண்டத்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்குது அந்த இடத்துல. அந்த அந்த பாட்டு 4 திவ்ய தேசங்கள் நிலா துண்டு பெருமாள் நம்முடைய தேவாரத்தில் இருக்குது. அந்த அந்த பாட்டை சொல்கிறோம் பாருங்கள், அதில் பாருங்க, நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய். இப்போ நான் முதல்ல பண்ணது தேவாரம், இப்போ பண்ணது இவருடைய பாட்டு. இந்த நிலா திங்கள் துண்டத்தாய்ங்கிறது ரெண்டுலேயும் இருக்கிற ஒரே வார்த்தை. அதுலேயும் அந்த பாட்டு நீரில் தான் ஆரம்பிக்கும், இதுலேயும் நீரில் தான் ஆரம்பிக்கும். நீரகத்தாய் அது வந்து நம்ம திருவாரூர் இது 6 திருமுறை 25 இது திருவாரூர் திருத்தாண்டவர் திருநாவுக்கரசர் பண்ணது. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றி கண்ணாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடின்னு ஆரம்பிக்குது. அப்படியே இவர் பாடினார், நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய். திருக்கச்சியில் இருக்க காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்த கோயிலை பாடுறார். அந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், 4 பெருமாள் சன்னதியும் 4 திவ்ய தேசம். சரி, அந்த 4 திவ்ய தேசத்தினுடைய இடமும் சொல்கிறாரு. ஒன்று வந்து ஊரகத்தாய், ஒன்று வந்து கார்வானத்து உள்ளாய்,
இன்னொன்று வந்து உலகம் ஏத்தும் காரத்தாய் காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய். அந்த ஊரில் இருக்கிற நாலு திவ்ய தேசம் இல்லாமல் இன்னும் ரெண்டு திவ்ய தேசம் சொல்கிறார். மொத்தம் ஆறு திவ்ய தேசங்களை ஒரே பாட்டில் சொல்கிறார். சாரி அது சாரி அந்த கோயில் இருக்கிறது உலகலந்து பெருமாள் கோயில், உலகநாத பெருமாள் கோயிலில் இருக்கிறது நாலு திவ்ய நாட்டு இது இல்லை நாலு கோயில் நாலு நாலு சண்டை. அந்த கோயிலுக்கு போனோம்னா நமக்கு வந்து நாலு திவ்ய தேசங்களை பார்த்த புண்ணியம் கிடைக்கும். அது அதில் ஒரே ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் பொருள் சொல்லி முடிக்கிறேன். நீரகத்தாய் அப்படின்னு இருக்கு. நீரகத்தாய்னா என்ன பொருள்? ஒன்று வந்து அந்த இந்த நீரகம் என்பது ஒரு இடம், அந்த கோயிலில் இருக்கிற ஒரு சந்நிதி, அது ஒரு திவ்ய தேசம். ஓகே. அந்த ரெண்டாவது பொருள், நீரகம் என்பது பெருமாள் வந்து பார்க்கடலில் தானே பள்ளி கொண்டிருக்கிறார், அதனால் நீரகம் அப்படின்னா நீரை இடமாக கொண்டிருப்பவன் ஒரு பொருள். ஆனால் இந்த பாட்டுக்கெல்லாம் பொருள் சொல்வதற்காக வந்து இப்போ பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு கதை சொன்னால, அவர் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி அல்ல இந்த வார்த்தைக்கு பொருள், நீரகத்தான் என்றால் நீரை மாதிரியே குணமுடையவன் சொன்னார். நீரை மாதிரி குணமுடையவன் பெருமாள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன மாதிரி நீருக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறாரு, நீர் எதை நோக்கி போகுங்க? பள்ளத்தை நோக்கி போகும். அதனால் நீர் மேட்டை நோக்கி போகாது. நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய ஞானி, நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு போய் நின்னோம்னா, கடவுள் முன்னால் போய் நின்னோன்னா நீர் எப்படி மேடு பக்கம் போகாதோ அது மாதிரி தலை நிமிர்ந்த பக்கம் வந்து பெருமாள் போக மாட்டார். பள்ளத்தை நோக்கி தாழ்வனும் சமயம்னு சொன்னால சமயத்துக்கு, அதே மாதிரி வைணவத்திலையும் தாழ்வை நோக்கி தான் பெருமாள் வருவார். முதல் பாயிண்ட்டு குறிச்சிங்க, எத்தனை பாயிண்ட் சொல்கிற பாருங்க. ரெண்டாவது, நீரின்றி அமையாது உலகு. அது மாதிரி பெருமாளின்றி உலகு அமையாது இல்லையா? அவர் தானே நம்ம காத்தல் கடவுள். அதனால் நீரின்றி உலகு அமையாது மாதிரி பெருமாளின்றி உலகு அமையாதுன்னாரு. மூணாவது, நீர் சுடுதுன்னு வச்சுங்க, அதை ஆற்றுவதற்கு என்ன பண்ணணும்? அதே நீரை தானே பயன்படுத்திக்கிறோம் இல்லையா? தானே தனக்கு வினையாக இருந்து கொண்டு வினைக்கு விதிவிலக்கும் அவனே தான் இருக்கிறான்னு. அதனால் உனக்கு கஷ்டம் வந்தாலும் அவனால் தான் வருது. அந்த கஷ்டத்தை போக்குவதுக்கு நீ முயற்சி செஞ்சால் போகாது. எப்படி நீர் சுடுகின்ற நீரை நீராலேயே நாம் நாம் தணிக்க வேண்டுமோ, அது மாதிரி இறைவனால் வந்த துன்பத்தை இறைவனாலேயே நாம் வந்து தீர்க்க முடியுமே ஒழிய வேறு வழியில் முடியாது. அதனால் நீரை போன்றவன் இறைவன்னர். நாலாவது, நீரை ரெண்டு வயதில் பயன்படுத்தலாம். எப்படி? தேக்கி வைத்து பயன்படுத்தலாம், குடிக்கலாம். நீரை ஓட விட்டு படகு விட்டு அது மாதிரி பயன்படுத்தலாம், ரெண்டு வயதில் பயன்படுத்தலாம்ல. அதே மாதிரி இறைவனை நம்முடன் நிற்க வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம், இறைவனை ஓட வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன கதை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பிரகலாதருக்கு என்ன பண்ணார் இறைவன்? ஒரு ஒரு தூணிலையும் இருப்பானா திரும்பிலும் இருப்பான்னு சொன்னோன்னா என்ன பண்ணார் இறைவன்? அங்கங்கே போய் நின்று பயன் கொடுத்தா, ஐயோ இவன் எந்த தூணை உடைப்பான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தூண்களிலையும் போய் நின்றார். நின்று நீரை எப்படி நிற்க வைத்து பயன்படுத்தினோமோ அதே மாதிரி அங்கே பிரகலாதன் பெரும்பாலும் நிற்க வைத்து பயன்படுத்தினான். ஓட விட்டு பயன்படுத்தலாம் நீரை அப்படின்னு சொன்ன பாண்டவர்கள் என்ன பண்ணார்? ஓடு நீ போய் தூது சொல்லு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஓட விட்டு பயன்படுத்தினார். நிற்றும் பயன் கொடுப்பான், ஓட விட்டும் பயன் கொடுப்பது நீர். அதனால் நீர் பெருமாள் மாறினார். அஞ்சாவது, நீர் தானும் உணவாகும் மற்ற பொருள்களையும் உணவாக்கி கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவனே வழி, பெருமாளும் அவனே வழி, அவனே பயனுமாக நிற்பவன். நீரின் மூலம் தானே ஒரு உணவை நம்ம வந்து உணவாக கொள்கின்றோம். அப்போ அவனே வழி, அவனே பயனுமாக. சமைப்பதற்கு பயன்படுகிறது நீர், சமையலுக்கும் சமைத்தருகிறது அதே நீர். சரி, ஆறாவது சிறப்பான பாயிண்ட்டு, நீரினுடைய இது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தினுடைய வடிவிற்கு ஏற்பபடி நீர் மாறுகிறது அல்லவா? அதே மாதிரி நினைப்பவர்களுடைய நெஞ்சத்தின்படி இறைவன் தோன்றுகிறான். ஒருத்தவனுக்கு ஒரு ஒரு மாதிரி தோன்றுகிறான். அத்தனை பேருக்கும் பாடியிருக்காங்கல்ல, எதனால் பாட்டிருக்காங்க அப்படின்னா, நீர் மாதிரி தோன்றி பாத்திரத்திற்கு ஏற்றவண்ணம் நீர் தோன்றுகிற மாதிரி நினைப்பவர்களுக்கு தோன்றிய வண்ணம் அந்த இறைவன் காட்சி கொடுப்பான். அடுத்தது, நீரில் மொத்தம் அஞ்சு வகை இருக்குது. என்ன அப்படின்னா, வானத்தில் இருக்கிறது மேல் நீர், ஆவரண நீர்னு பேர். அது வந்து கடலில் போய் சேருது, கடல் நீர். மூணாவது, ஆற்று நீர். நான்காவது, நீர்நிலைகளில் தேங்கி இருக்கும் நீர். அஞ்சாவது, பூமிக்கு அடியில் இருக்கிற நீர். நான்காவது, அர்ச்சநிலை. கோயிலில் மூர்த்தியாக இருக்கிறது அர்ச்சநிலை. அஞ்சாவது, அந்தர்யாமி, மனசில் இருக்கிற நிலை. எப்படி நீர் ஐந்து நிலைகளில் நிற்கின்றதோ அது மாதிரி இறை பெருமாளும் அஞ்சாக இருக்கிறதுனால அது நீராகி அப்படின்னு. நான் சரி போதுமா இல்லை இன்னும் பாயிண்ட் இருக்கேன்னாரு. நீர் இயல்பாகவே தூயது
ஆயினும் இறக்கும் இருக்கும் இடத்து பிறகு மாறுபடும் இயல்புடையது. அந்த மாதிரி இறைவனும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இருக்கின்ற இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னோட குணங்களே மாற்றிக்கொள்கிறார். சில இடத்துல சாந்தமாக இருக்காரு, சில இடத்துல வந்துட்டு கோபமாக இருக்கிறாரு. இயல்புக்கேற்றபடி எப்படி நீர் மாறுகின்றதோ அதே மாதிரி இறைவனும் இயல்புக்கேற்றபடி மாறிக்கொள்கிறான்னாரு. சரி, நீர் தோண்டுகின்ற அளவுக்கு தானே சுரக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பக்தி பண்ணுகின்றீர்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு பயன் கொடுப்பான். பக்தி குறைவாக இருந்தால் பக்தி இறைவன் உங்களுக்கு தோன்றுவது கொஞ்சமாக இருக்கும். எப்படி நீர் கொஞ்சம் தோன்றினாலும் கொஞ்சமாக கிடைக்கும், பீச்சில் போயிட்டு ஆழமாக தோன்றிங்கன்னா ஆழமாக கிடைப்பது மாதிரி, தோண்டும் முயற்சிக்கு ஏற்றபடி நீர் பலன் தருவது மாதிரி, பக்தி செய்கின்ற முயற்சிக்கு ஏற்றபடி இந்த இறைவன் பலன் கொடுப்பதால் இறைவனும் நீரும் ஒன்றுனர். சரி, நீர் தனக்கென்று பயன் கருத தெரியாது, பிற உயிருக்கே பயன்படும். நீர் தனக்குன்னு ஏதாவது எடுத்துக்குதா? இல்லையே. சாம போகிறவனுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா பொழைச்சிக்கிறாவன். அப்போ என்றென்றுமே பிற நிலத்தையே செய்கின்றவர் இறைவன், தனக்கென ஒன்றுமே செஞ்சிக்க மாட்டார். நீர் மாதிரி நீர் தனக்குன்னு ஏதாவது செஞ்சுக்குதா? இல்லையே. எல்லாமே தனக்குன்னு ஏதாவது செஞ்சுக்குது, ஆனால் நீர் செஞ்சிக்காது இல்லை. அதனால் நீரும் இறைவனும் ஒன்றுன்னார். நீர் தானாக பொழியும் இயல்பானது. அது மாதிரி தானே வந்து தன் உள்ள உன் உள்ளத்தில் புகுந்து கொள்வான் இறைவன். அதனால் நீரும் இறைவனும் ஒன்றுனர். அடுத்ததான் ரொம்ப சிறப்பானது. நீர் மேலே இருக்குது, ஆனால் அது எதன் மூலம் வருகின்றது? மேகத்தின் மூலம் வருகின்றது. டைரெக்டாக நமக்கு கிடைக்குமா? நீரே கிடைக்காது, மேகத்தின் மூலம் தானே வரும். அது மாதிரி இறைவனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் குரு என்ற இடைப்பட்ட ஒரு தரகர மூலம்தான் நீங்கள் பிடிக்க முடியும். எப்படி மேகம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ நீரை உங்களுக்கு அனுபவிப்பதற்கு, இறைவனை அனுபவிப்பதற்கு குரு என்ற ஒரு இடைநிலை உங்களுக்கு தேவைப்படுகின்றது. அது நீர் மாதிரி. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எப்படி நீர் மழை பொழிகிறதோ அது மாதிரி படித்தவன் படிக்காதவன் நல்லவன் கெட்டவன் இல்லாமல் யாராக இருந்தாலும் பக்தி செலுத்தினால் இறைவன் ஒரே மாதிரி தான் கருணை கொள்வான். சரி, இன்னொன்று சிறப்பாக ஒன்று இருக்குது. நீர் எப்படின்னா எல்லா இடத்துலையும் நீர் இருக்குது, ஆற்றுல தண்ணி ஓடுது. ஆனால் காசின்னா சிறப்பாக இருக்குல்ல, ஹரித்துவார்னா சிறப்பாக இருக்குல்ல, திருவேணி சங்கமம்னா சிறப்பாக இருக்குல்ல ஒரு நீர். அதே மாதிரி தான் நீக்கமறை பெருமாள் எல்லா இடத்திலும் நிறைந்திருந்தாலும் திருப்பதி ஒரு ஸ்ரீரங்கம் ஒரு திருவல்லிக்கேணி என்று அந்த இடத்துல இருக்கிற சிறப்பாக இருக்கிறார். நீர் நீர் தான் இருந்தாலும் திருவேணி நீர் எப்படி நீங்கள் புனிதமாக கருதுகிறீர்களோ அந்த மாதிரி எல்லா இடத்திலும் இருக்கிற இறைவன் இறைவனாக இருந்தாலும் சில இடங்களிலே சிறப்பாக கருதப்படுகிறான். அதனால் நீரும் பெருமாளும் ஒன்றுன்னாரு. சரி, தாகம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ நீர் கிடச்சா ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் குடிப்பான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் கொஞ்சம் மூஞ்சில் தெளிச்சுக்குவான், அதுக்கப்புறம் உடம்பு பூரா ஊற்றிக்குவான், தலையில் கொஞ்சம் ஊற்றிக்குவான். இல்லை, எப்படி பல விதமாக நீங்கள் நீரை பயன்படுத்தி கொள்ளலாமோ அந்த மாதிரி இறைவனையும் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வந்து கட்டிப்பிடிச்சிக்கலாம், உளுந்து கும்பலாம், கூட வச்சுக்கலாம், கொண்டாடலாம், தூக்கி வச்சுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் ரெண்டுக்கும் அமனபல், என்ன பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னாரு. சரி, கடைசியாக ஒன்று சொன்னார், நீரில் பார்த்தீங்கன்னா சின்ன கல்லை போடுறீங்க அது உள்ளார போயிடுது, கரெக்டு தானே? ஆனால் பெரிய படகு அது என்ன பண்ணுது? ஏ, மிதக்குது. அதனால் பெரிய ஆள் போகிறதுனால கோயிலில் வேணால் க்யூவில் நிற்கிறப்ப அவனுக்கு முன்னால் கிடைக்கலாம், ஆனால் பெருமாள் அவர்கள் கிடைக்காது. பெரிய படகு மிதக்க ஒன்றுமே பண்ணாது. ஆழங்கால் போனோன்னா அந்த கல் உள்ளார போகுதில்ல. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சிறிய ஆளாக இருந்தால் கூட உங்களுக்கு பெருமாளுடைய பக்தியில் ஆழங்கால் பண்ணலாம். என்ன அது? நீர் மாதிரி. நீரில் நீர் பெரிய படகு என்பதனால் அது உள்ள தான் உள்ளார சேர்த்துக்காது, மேலே மிதக்க விட்டுட்டு போயிடும். சின்ன கல்லுங்கிறதுனால அது வெள்ள தள்ளாது, உள்ளார் தண்ணி உள்ளார வார்த்தை கொள்ளுகிற மாதிரி சிறியவன் பெரியவன் என்று பாராமல் அதற்கென்று ஒரு தனி ரூல் பெருமாள் வச்சுருக்காரு. நீ கல் மாதிரி இருந்தால் என் கூட அடியில் என் கூட வந்து தங்கிக்கோ. வெறும் தான் ஆம்பிகமாக ஒரு படகு மாதிரி பெரிய கப்பல் மாதிரி வந்தால் நீ வந்து அந்தாண்ட போல முடியும், உன்னை நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறார்ல. அதனால் நீரும் பெருமாளும் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த முதல் நீரகத்தாய்ங்கிற அந்த பாட்டில் ஒரு வார்த்தைக்கு அப்படி பெரிய வாச்சன் பிள்ளை வந்து வியாகரணம் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு வார்த்தைக்கும் அந்த பாட்டில் பெரிய வியாகரணங்கள்லாம் இருக்குது. நல்லா படிக்க படிக்க அப்படியே தமிழும் அந்த சொல் வளமும் அவ்வளோ சிறப்பானது திருமங்கையாழ்வாருடைய பாடல்கள் என்று சொல்லி தமிழ் என்றென்றும் இருக்கும் வரை இந்த திருமங்கையாழ்வார் பாடல்கள் இருக்கும். நாம் எல்லாம் கண்டிப்பாக இது இந்த படித்து நல்ல இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் இறைவன் மேலே ஒரு பக்தியும் பெறுவதற்கு சிறந்த சாதனம் இவருடைய பாசுரங்கள் என்று சொல்லி சிறிதே காலம் தாழ்ந்தது, சிறிதே இல்லை 20 நிமிஷம் மன்னிக்க வேண்டிய கூறி முடிக்கிறேன். வணக்கம்.